சிதம்பரத்தில் நடந்து கொண்டிருக்கும் சிகரம் கட்சியின் முதல் தேர்தல் பிரச்சாரத்தின் நேரடி ஒளிபரப்பை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டு அரசியல் ஒரு புது சுனாமியா உருவெடுத்த இருக்கிற கட்சி தான் சிகரம். சிகரம் ஒரு பொதுநல இயக்கமாக ஆரம்பித்து 2 வருடத்தில் 70 வருட திராவிட கட்சிகளுக்கு சவாலாக விளங்கும் முன்னணி கட்சியாக வளர்ந்துள்ளது. சிகரம் கட்சியின் புதுமையான சிந்தனை, வித்தியாசமான அணுகுமுறை மற்றும் சோசியல் மீடியா யுக்தி அனைவரையும் கவர்ந்து ஒன்று வாரங்கள். இப்பொழுது சிகரம் கட்சியின் 3 முக்கியமான தலைவர்களை சந்திப்போம். சிகரம் கட்சியின் கோஃபவுண்டரும் பொதுச் செயலாளருமான திரு பன்னீர் அவர்கள், வணக்கம். 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 சிகரம் கட்சியின் செய்தி தொடர்பாளர் செல்வி ஓவியா, வணக்கம். வணக்கம். அமெரிக்காவின் MIT ஸ்லோன் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்டில் கல்வி பயின்றவரும் சிகரம் கட்சியின் பொருளாளருமான திரு ராகவ் அவர்கள், வணக்கம் திரு ராகவ். ஹலோ. கோல்ட்மன் சாக்ஸ், மார்கன் ஸ்டான்லி இப்படி பல்வேறு வெளிநாட்டு முதலீட்டு வங்கிகளில் பணிபுரிந்தீர்கள். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ருத்ரன் கட்சியை சேர்ந்திருக்கீங்களே, என்ன காரணம் அதுக்கு? Well, one small correction. ருத்ரன் கட்சியில சேரல, சிகரம் கட்சியில சேர்ந்திருக்கேன். நான் வந்தது இருக்கட்டும், நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்ன மாதிரி ஏன் நிறைய NRIs திரும்பி வர மாட்டேங்கிறாங்க? Just think about it. In fact, I got a friend who lives in Seattle. He decided to get back to India for good with his family. அவருக்கு 12 years old ஒரு பொண்ணு என் கிட்ட வந்து கேட்குறா, அங்கிள், will I be safe in India? உங்களையே கேட்குறேன், பதில் இருக்கா? நான் ஏன் வந்தேன்னு கேட்டிங்கள? இந்த நிலைமையை மாற்றத்தான். This is about nation building. ஒரு நாட்டோட தலையெழுத்த மாற்ற சந்தர்ப்பம். Well said. Well said. Thank you. வெல் மிஸ்டர் ராகவ், உங்கள் கட்சிக்கு NRI மூலமாக நிதி கொண்டு வரதுனால்தான் உங்களுக்கு பொருளாளர் பதவி கொடுத்துருக்காங்கன்னு சில பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? பாருங்க, திருக்குறள் சொல்ற மாதிரி எப்பொருள் யார் யார் பை கிடைப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்லியிருக்க. அவர் சொன்னதில் பொருளை கொஞ்சம் மாற்றிருக்கேன், அவ்வளோதான். ஆனால் NRI ஃபண்டிங் NRI புலம்புறீங்களா? அவங்களே பாகிஸ்தானில் தான் வந்துட்டாங்க, அவங்களும் இந்தியன்ஸ் தானே. திரைக்கடல் ஓடி நம் நிலை மாற்றக்கூடாதா? நம்ம நாட்டை மாற்றுறதுக்கான சகல உரிமையும் அவங்களுக்கு உண்டு இல்லை? ஆனால் ஃபாரின் பேங்க் ஃபண்டிங், ஃபாரின் பேங்க் பண்ணி தான் உங்களுக்கு ப்ராப்ளம்னா கரன்சியை மாற்றிக்கோங்க. இங்கே பாருங்க, உங்கள் மீடியா கம்பெனி கூட தான் ஃபாரின்லேருந்து ஃபண்டிங் வருது, அதுக்கு என்ன சொல்ல? இல்லை, சுருக்கமாக திரு பன்னீர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் சிகரம் கட்சி இந்த மாதிரி வதந்திங்களுக்கெல்லாம் கருத்து தெரிவிக்கிறது இல்லை. அழகாக சொன்ன. ஆனா மிஸ்டர் ராகவ், உங்க சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங் பத்தி நிறைய கேள்விகள் இருக்கே. See, enforcement directorate has already done its due diligence. ED is already satisfied. Sabrina, you are a respected journalist. You don't need to fish for headlines. Today it is all about Sigaram. Our development agenda is our focus. Yes. நாங்க ஏற்கனவே 40 மாவட்டங்கள்ல ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஒரு பின்தங்கிய கிராமத்தை தத்தெடுத்து அதை உதாரண கிராமமா மாத்தி இருக்கோம். ஆனால் மிஸ்டர் ருத்ரன் ஏர்வாய்ஸ் மொபைல் கம்பெனி சிஓ மிஸ்டர் மாதவன் மூலமாக தான் கிராமங்களுக்கு இலவச இன்டர்நெட் தருவதாக குற்றச்சாட்டு இருக்கே. அதில் என்ன தப்பு இருக்கு? மிஸ்டர் மாதவன் ஒரு அண்ணாமலை யூனிவர்சிட்டி அலுமினை, இன்ஃபேக்ட் ஒரு சிகரம் மெம்பர் கூட. ஸோ நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணுனா, இன்றைக்கி அந்த எல்லா வில்லேஜஸும் செல்ஃப் ரிலையண்ட்டாக செயல்பட்டு வந்துட்டுருக்கு. மிஸ்டர் மாதவன் ஹஸ் டன் அ லாட் ஆஃப் ஒர்க் டுவர்ட்ஸ் திஸ். கடைசி கேள்வி, முதலமைச்சர் திரு மணிமாறன் அவர்கள் உங்களை ஒரு போட்டியாவே கருதலன்னு சொல்றாரு. என்ன போட்டியா? யார் அதிகமா அரசியல பணம் சம்பாதிக்கிறாங்கிற போட்டியா? மக்களுக்கு இலவச சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற விளையாட்டுல நாங்க இல்ல. மக்களுக்கு நிலைச்சு நிக்கிற மாதிரி நல்லது பண்றதுன்னு ஒரு போட்டிக்கு வர சொல்லுங்க பாப்போம். அந்த மாதிரி ஒரு போட்டி நடந்தா அதுல தோத்து போறது கூட பெருமையா தான் நினைக்கிறோம். இந்த போட்டி அரசியல்லாம் எங்களுக்கு வேணாம். We are here for a different brand of politics. நன்றி செல்வி ஓவியா. நன்றி. வாரங்கள், இப்பொழுது சிகரம் கட்சியின் முக்கிய தலைவர் திரு ருத்ரனின் முதல் தேர்தல் பிரச்சாரத்தை கேட்போம். NDTV சிறப்பு செய்திகளுக்காக பொன்மணி அரங்கம் சிதம்பரத்தில் இருந்து சப்ரீனா செந்தாமரை. இந்த காலத்து இளைஞர்களுக்கு நாட்டு மேல் அக்கறையே இல்லை.
அப்படின்னு சொல்றதெல்லாம் சுத்த போய். தமிழ்நாட்டில் எங்க பிரச்சனை நடந்தாலும் ரெண்டே நிமிஷத்துல நம்மளுக்கு நியூஸ் வந்து சேருது. அதே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட டிஸ்கஸ் பண்றோம், என்டிடிவி நியூஸ் சேனல் டிபேட்ஸ் பாக்குறோம், ட்விட்டர் ஃபேஸ்புக்னு நம்ம கருத்துக்களை தைரியமா பதிவு பண்றோம். இதெல்லாம் என்ன அக்கறை இல்லாமையா பண்றோம்? ஆனா இது போதுமா? போதாது. நாங்களும் உங்களை மாதிரி தான் இருந்தோம். எங்க ஏக்கத்தை சேனலைஸ் பண்ண ஒரு மீடியமை தேடினோம், எங்க ஏக்கத்தை இயக்கமா மாத்தினோம், சிகரத்தை ஆரம்பிச்சோம், களத்துல இறங்கிடும். சிகரம் மூலமா கிராமம் கிராமமா போய் மாற்றத்தை கொண்டு வந்தோம். ஆனா இது போதுமா? போதாது. சிகரம் 40 கிராமத்துல கொண்டு வந்த முன்னேற்றத்தை தமிழ்நாடு முழுக்க கொண்டு வரணும். அது உங்க கையில தான் இருக்கு. இருட்டு அறையில வெள்ளி திரையில உங்க தலைவனை தேடின காலம் போதும். உங்களுக்குள்ள இருக்கிற தலைவனை தேடுங்க, அது வெளியே கொண்டு வாங்க. அதற்கான பிளாட்ஃபார்ம் தான் சிகரம். இது தினமும் தெரியற நட்சத்திரம் மாதிரி இல்ல இந்த சந்தர்ப்பம். 1000 வருடத்துக்கு வர ஒரு வால் நட்சத்திரம் மாதிரி. அதை நம்ம தவற விடலாமா? விட்டா தான் தவறு. இப்ப சொல்லுங்க, இந்த நாட்டோட தலையெழுத்து மாத்த நம்ம என்ன பண்ண போறோம்? வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல நம்ம இந்த மாற்றமா இருப்போமா? இந்த நாட்டோட அரசியலை மாத்த நம்ம தயாரா? நம்ம ஆட்சிக்கு வரது யாராலையும் தடுக்க முடியுமா? விதியெல்லாம் மழை கட்டி வாழ்ந்தோமே, மழை கட்டி வாழ்ந்தோமே.
சிறிய இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் திரு மணிமாறன் அவர்களிடம் பேட்டியை தொடரலாம். வணக்கம். சரி, பாப்பாக்கு தண்ணி விடுறா? வேண்டாம். வேணாம். அப்புறம் கண்ணு, ஊர் என்னமா சொன்ன? மதுரை. அனுப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி அரசியலை பத்தி மட்டும் கேட்கணும், குடும்பத்தை பத்தி. சேகரே, எல்லாம் எல்லாம் எடிட் பண்ணதுக்கு அப்புறம் தானே கொடுப்போம். கேமரா 5 செகண்ட்ஸ். ஓகே, பேட்டியை தொடரலாமா? போன முறை தேர்தலில் மக்களுக்கு உலக அறிவு தேவை அப்படிங்கிற போர்வையில் டிவி கொடுப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்தீங்க. இந்த முறை ஸ்மார்ட் ஃபோன் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கீங்களே, மக்களுக்கு இலவசம் தேவையா? என்னம்மா நீ விவரம் புரியாத பொண்ணா இருக்க? இப்பெல்லாம் பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிகளே ஆஃபீஸில் இலவச சாப்பாட்டையும் ஓசி கூல்ட்ரிங்க்ஸ் இதாம தராங்க. அதையெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டீங்க. ஏன்னா மல்டிநேஷனல் கம்பெனி இருக்கிறவனுக்கே பண்ணா பாலிசி, அதே இந்த மணி மாற இல்லாதவனுக்கு பண்ணா கான்ட்ரவர்சி. ஆனா இது எகனாமிக்கலி வயபிளா? இதே பணத்தை நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி. இந்த இலவசம் எல்லாம் யார் பணத்துல இருந்து வருது? மக்களோட வரி பணம். ஆனா அதே மக்களால வர சம்பளத்துல டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு இதெல்லாம் வாங்க முடியுமா? முடியாதுல்ல. அதனால தான் அவங்க கொடுத்த பணத்தில் அவங்களால் வாங்க முடியாததை அவர்களுக்கே வாங்கி தருகிறோம். இது ஒரு சமூக சேவை. அடுத்த கேள்வி. இந்த முறை தேர்தலில் சீக்கிரம் உங்களுக்கு கடும் போட்டியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, இந்த போட்டியை சவாலை சந்திக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா அவங்க சிகரம் கட்சியில இருக்கிறவங்க மக்கள் பணி செய்ய ஆசைப்பட்டால் தடம் மாறாமல் வழி தவறாமல் எங்களுடன் இணைந்து பணியாற்றலாம். அவர்களை இந்த மணிமாறன் வழி நடத்துவான். அவர்கள் இணைவது இருக்கட்டும் சார், சிதம்பரத்தில் ருத்ரன் அவர்களுடைய பேச்சு மிகப்பெரிய அலை உருவாயிருக்குன்னு சொல்றாங்களே. அலனா சுனாமி வந்துருமா? ஐயா போதுமா, என் தமிழ் மக்கள் ஒருமுறைப்பட்ட கஷ்டம். இந்த பாருமா, புதுசா நடிக்க வர நடிகை கிட்ட ஒரு கவர்ச்சி இருக்க தான் செய்யும். போவ போவதா எல்லாம் விளங்கும். மக்களை கவர்றதுக்காக பேச்சோட நிறுத்தாம ஏற்கனவே 40 கிராமத்தை தத்தெடுத்து செல்ஃப் ரிலையன்ட் ஆக்கியிருக்காங்களே. ரிலையன்ஸ் ஆகுது, டாடா ஆகுது. சிகரம் வணிகம் செய்யும் ஒரு கழகம், என்ஜிஓங்கிற போர்வையில் அந்நிய நிறுவனங்களிடம் பணம் வசூலிக்கும் கூலிப்படை, அவ்வளோதான். ஆனால் எங்கள் திருவள்ளுவர் திராவிட கட்சி தியாகத்தின் ஊற்று. எங்கேயோ பின்னாடி இருந்தவங்கெல்லாம் நாங்கள் முன்னாடி கூட்டு வந்து உட்கார வச்சுருக்கோம். இப்போ பாருமா, அதெல்லாம் விடு. உன்னோட முழு பேர் என்ன? சபரினா செந்தாமரை. உன் ஜாதியம் உன்ன மாதிரி ஆளுங்களாம் நாங்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என் முன்னாடி இப்படி உட்காந்து சரிசமமாக பேச முடியுமா? இந்த சமூக உற்று. சேகரே, அண்ணே இந்த கடைசியாக பேச, இந்த கட் பண்ண சொல்லு. சரிங்கண்ணே. கடைசி கேள்வி. அப்போ இளைஞர்கள் புதுசாக செய்யணும், பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கிறது தப்புன்னு சொல்கிறீங்களா? நினைக்கட்டும், சாதிக்கட்டும், நான் வேணா நான் சொல்கிறேன். அப்படி நினச்சிட்டாமா, நான் இந்த அரசியலுக்கு வந்து இத்தனை வருஷமா மக்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த பாருமா, உனக்கு கடைசியை உன்னை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம கையில் என்ன கொள்ளுதோ அதைத்தான் செய்கிறோன்னு சொல்லணும். அதனால தான் அதுக்கு கொள்கை கொள்கை அப்படின்னு பேர். கண்ணு, அரசியலுக்கு அனுபவம் ரொம்ப முக்கியம், சரியா? வாழ்க தமிழ், உலக தமிழகம். நன்றி ஐயா. NDTV சிறப்பு செய்திகளுக்காக சப்ரீனா செந்தாமரை. கேமரா பேக்கப் பண்ணிட்டு வாங்க, நான் வெளில இருக்கேன். ஏமா, எல்லாம் எடிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அண்ணே செம்ம பேட்டி. அப்படியா? எருமை எருமை, ஏன் போடுறது பாரு. ஏண்டா சிதம்பரத்தில் மோட நடத்த எவனா அனுமதி கொடுத்தது? இல்லைண்ணே, கலெக்டர் வரையும் போய் பேசி பார்த்தேண்ணே. ஆனால் ருத்ரனும் கலெக்டர் வேகத்தில் அந்த பொண்ணு மூஞ்சியில் அங்கே வச்சிருப்பான். ஏண்டா பேட்டியாரம் எடுக்கிறாங்க. ஆனால் பொண்ணு பார்க்க பல பழம் தான். ஆமாண்டா, இன்னும் ஒரு 20-25 வயசு இருக்குமா? ஆமாம் ஆமாம்மா, நின்று விளையாடுறாடா.
சாகர என்ன நல்லவனா அவன் இருக்க விட போடுறாங்க. ஐயோ அண்ணே, பொண்ணு மீடியா பார்த்து பாஞ்சாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ற மாட்டேன், அதெல்லாம் விடு. சரி, இந்த சிகரம் கட்சி விவகாரம் என்னாச்சு? அந்த ருத்ரனுக்கு அப்புறம் யாரா மெயினா? இல்ல ராகவ் எம்ஐடி ஸ்லோன் யூனிவர்சிட்டில. அமெரிக்கா அண்ணா? அமெரிக்கா தான்யா. இல்லடா இல்லடா, இந்த படிச்சனா இல்ல நமக்கு வேணாம், வேற சொல்லு நீ. முன்னாடியே ஏகப்பட்ட பிரச்சனைக்கு பொண்ணு வச்சு, வேற சொல்லு. அப்புறம் தாடிக்காரன் பன்னீர். பன்னீர் என்ன ஜாதிடா இருந்தாலு? ஒரு முறை வரும் வால் நட்சத்திரம். வாவ், செம லைன்டா. ஆனா நான் எழுதி கொடுத்த நோட்ஸ்ல இல்லையே, அப்புறம் எப்படி நீ சொன்ன? நீதானே சொன்ன இல்லையா? நீ தான் சொன்ன ஓவியா. வாவ் ருத்ரன், இங்க பாரு, 5 டேஸ்ல உன் ஸ்பீச்க்கு 10 லாக் மேல வியூஸ்டா. சான்ஸே இல்ல. ஓ, நான் சொல்லவே மறந்துட்டேன், கரண்ட் ஆப்பர் கிட்ட இந்த இன்டர்வியூ ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. ஓகே, வாட் டு யூ திங்க், ஷல் வி ப்ரோசீட் வித் தட்? டெவில்ஸ் அட்வகேட்டுகா? ஆமா. ஓ குட். என்னோட சோர்சஸ் படி கரண் உன் ஆல்ரெடி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு தெரியுது. உன்னால சமாளிக்க முடியும்னா சொல்லுடா, டேட்ஸ் தரலாம். முதல்ல டேட்ஸ் கூட அப்படி என்னதான் ஸ்டடி பண்ணி வச்சிருக்கான்னு பாப்போம். அதெல்லாம் ஓகே தான், ஆனா நம்மள பத்தி கேட்டா என்ன சொல்ல போற? ஏ, நம்மள பத்தி கேட்டா 6 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்னு சொல்ல போறோம். 6 இல்ல, 5 இயர்ஸ் 10 மந்த்ஸ். ஏ, 11 டேஸ் விட்டுட்டியே. டேய், பீ சீரியஸ் டா. ஓகே, கல்யாணத்தை பத்தி கேட்டார்னா? கல்யாணமா? அதுக்கு என்ன அவசரம் ஓவியா? ஓ, காலேஜ் இந்த ஃபர்ஸ்ட் மந்த்லயே ப்ரோபோஸ் மட்டும் பண்ணனல. ஆக்சுவலா உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் டேவே பண்ணிருப்பேன். ஃப்ராட். இதுக்கெல்லாம் ஒண்ணு குறச்சல இல்ல. அப்பா கிட்ட வந்து எப்ப பேச போற ஓவியா? முதல்ல இந்த எலெக்ஷன் முடியட்டும், அப்புறம் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராவே வந்து பேசிடுவோம். ஹலோ. ஆ, இப்போது தேவையா? எலெக்ஷன் டைம் வேற, வெளியில தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும். ஓகே, டிரைவர் ஆரம்பத்துக்கிட்ட கொடுத்து அனுப்புறேன், ஆனால் நீயே போய் கொடுத்துருன்னு, வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். ஃபிசியோதெரபிஸ்ட் வந்தாச்சா? அப்பாவா? சரிப்பா, உடம்ப பார்த்துக்கோங்க. என்னடா அனுப்பி வைக்கிற? அப்பாக்கு என் நாடி ஜோசியம் பார்க்கணுமாண்டா, கைரேகை அனுப்பிச்சு வைக்க சொல்றாரு. நீ ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? ஓ, உங்க கல்யாணம் டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? என்ன கல்யாணம்? ஆமா, அதுக்கு என்ன குறைச்சு? சார் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தானா? அப்ப கூடிய சீக்கிரம் சொல்லு. என்ன, வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் இருக்கும் போது லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க, இப்ப மோடியே வந்துட்டாரு, என்ன ஒரு 10 வருஷமா லவ் பண்றீங்களா? 5 இயர்ஸ். சரி, எங்களை விடு, நீ எப்ப செட்டில் ஆ போற? நான் செட்டில் ஆறதா? இப்படியே பொண்ணு வீட்டு வாசல்ல போய் நின்னா என்ன? அங்கிள், கட்சி டொனேஷனா? இருங்க, அப்பா அனுப்புறேன்ட்டு பொண்ணு உள்ள போயிடும். நேற்று காஃபி ஷாப்ல ஒரு பொண்ணோட பேசிட்டு இருந்தேன், ஒரு நிமிஷம் தான், அதுக்குள்ள செல்ஃப் ரிலையன்ட் வில்லேஜஸ், மாற்றம், மாறுதல், மலர்ச்சின்னு இதை பேசிட்டு இருக்கேன். திரும்பி பார்க்குற பொண்ணை காணும். அப்புறம் தனியாக காஃபி குடிச்சிட்டு வந்தேன். அது சிகரம் ஆரம்பிச்சு 7 வருஷமா வாய திறந்தாலும் இந்த டைலாக்ஸ் தான் வருது. 7 வருஷம் ஆச்சாடா? வாவ், டைம் போனதே தெரியலடா. எப்படி ஆரம்பிச்சோம்ல? காலேஜ் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஹாலிடேஸ்க்கு நீ எங்கூர் நாகர்கோயிலுக்கு வந்திருந்த. அப்போ நம்ம போட் எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்கிறதுக்காக நடு கடலுக்குள்ள போனோம், தொலைஞ்சே போயிட்டோம். 3 நாள் செத்துருவோம்னு நினைச்சேன்டா. அப்போதான் ஊரக்க தெரிஞ்ச அந்த மலையோட சிகரம், அதை வச்சுதான் கரையே திரும்பினோம். அப்போதான் நீ இந்த நடுக்கடலுக்குள்ள மாட்டிக்கிட்டு தவிக்கிறோமே, இதுதான் நம்ம நாட்டு மக்களோட நிலைமை, அதை மாத்தணும். சிகரத்தை ஆரம்பிக்கலாண்டான்னு சிகரத்தை ஆரம்பிச்சிட்டோம். ஆனா நீ இல்லாட்டி உன்னோட கரிஷ்மா மட்டும் இல்லடா, சிகரம் நாகர்கோயில் கூட தாண்டி இருக்காங்க. ஹலோ ஹலோ பாஸ், என்ன நடக்குதுங்க? நானும் இதே இடத்துல தான் இருக்கேன், டிஸ்டர்பன்ஸ் வேணா சொல்லிடுங்க, நான் வேணா கிளம்புவேன். நீ பாட்டுக்கிற ஓவியா, நாங்க தான் உன்னை கண்டுக்கவே இல்லையே. டேய் சாரி. ஓ சாரி பா, லேட் ஆயிடுது. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? அதெல்லாம் ஓ, நீங்க அவங்கள கேட்டிங்களா? உன்னையும் சேர்த்து தான்பா கேட்டேன் பன்னீர், எப்படி இருக்க? நல்லா. சிதம்பரம் பிரச்சாரத்துக்கு அப்புறமா 2 வாரமா ஆளியே காணோம். அது சென்னை ஹார்பர் ராயபுரம் காசிமேட்டு தொகுதியில வாலண்டியர்ஸ் மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருந்தேன்ல, அங்கதான் போயிருந்தேன். இந்த எலெக்ஷன் எதிர்பார்த்து வாலண்டியர்ஸ்லாம் ஆர்வமா உற்சாகமா இருக்காங்க, நம்ம ஜெயிச்சிருவோம்னு ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. ஹே ருத்ரன், ஹே வாடா, வாட்ஸ் அப், ஹவ்ஸ் கோயிங் ஓவியா? பன்னீர் மேன், வாட்ஸ் ஹேப்பனிங்? ஆ, நல்லா இருக்கேன்டா. அப்புறம் ஹார்பர் தொகுதியில மக்களுக்கு என்ன தேவைன்னு அவங்களே ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு மனு ஒன்று அனுப்பியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம அதை பத்தியும் பேசதான் போறோம். ஓகே, சரியா? சரி, ஆரம்பிச்சிடலாமா? இந்த சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலையும் போட்டியிட போறோன்னு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் யூஸ் பண்ணி நமக்கு வந்த 4500 அப்ளிகன்ஸை ஃபில்டர் பண்ணி ஆயிடுது.
This is the final 234. US presidential election la Obama win pannuvaarnu accurate ah predict panna Nate Silver method oda Indian adaptation. Election results ku our model la irukkira process and sampling methodology use pannindu nammude local demographics, regional economics, electoral preferences from the past experiences, both political and non-political. இதையெல்லாம் சப்மாடியூல்ஸ் ஆ இன்கார்பரேட் பண்ணிண்டு பேஸ் தியரம் மாண்டே கார்லோ சிமுலேஷன் காலேஜ் லெக்சர்ல இருக்கிற மாதிரி டேய் இல்ல இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்னு சொன்னேன் நீ கண்டினியூ பண்ணு சுருக்கமா சொல்ல போனா இத பேஸ் பண்ணி யாரை எந்த தொகுதியில் நிக்க வச்சா சிகரத்துக்கு அதிகப்படியான சீட் கிடைக்கும்ங்கிற அனாலிசிஸ் வந்துருது எக்ஸாக்ட்லி இந்த லிஸ்ட் கட்சியில் இருக்க சில பேருக்கு நிறைய ஏமாற்றம் கொடுக்கலாம் என் கான்ஃப்ளிக் கூட வரலாம் வி காட் டு ஹேண்டில் இட் இன்டர்னலி தட்ஸ் ரைட் நீங்க எல்லாம் என் ஸ்டூடண்ட்ஸா இருக்கும் போதே நான் சொல்லியிருக்கேன் You guys are a great team together. நம்ம பண்ண ஸ்டடியிலையும் மக்கள் உங்க எல்லாரையும் ஒரே குரலா தான் பாக்குறா உங்களுடைய மிகப்பெரிய சக்தியே ஒற்றுமை தான் Thank you. Thanks. லிஸ்ட் படிக்கிறேன் கேளுங்க ருத்ரன் சிதம்பரம் பார்த்திபன் வந்தவாசி வாஞ்சிநாதன் மதுரை மாதங்கி கரூர் பன்னீர் நாகர்கோயில் ராதாஸ்ரீபா அதுக்கப்புறம் டிஸ்கஷன் வச்சுக்கலாம் ஓகே ராதா ஸ்ரீபெரும்புதூர் நீங்க மட்டும் படிச்சிட்டே போனா என்ன அர்த்தம் நான் சென்னை ஹார்பர்ல நிக்கறதா நான் பேசி நீங்க நாகர்கோவில் படிச்சிட்டு இருக்கீங்க டேய் பன்னீர் ஏற்கனவே ரிவ்யூ பண்ணிட்டேன்டா முதல்ல லிஸ்ட் படிச்சு முடிப்போம் அதுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம் நம்ம இத்தனை நாள் இத பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்ப யாரும் எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கல இப்ப புதுசா என்ன மாறிடுச்சு பன்னீர் ருத்ரன் எப்பவுமே எதையும் ப்ராமிஸ் பண்ணலடா அப்படியே பண்ணியிருந்தாலும் இப்ப நம்ம கட்சிக்கு எது நல்லதோ அப்படிதானடா நிக்க வைக்க முடியும் யார் எங்க நிக்கிறாங்கிறது யாரால எங்க என்ன பண்ண முடியும் யாருக்கு எங்க செல்வாக்கு இருக்குங்கிறத பொறுத்த விஷயம் இது மக்கள் விருப்ப விருப்ப சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க சும்மா கம்ப்யூட்டர் தெரிய சொன்னா நான் கேட்கணுமா பண்ணி சும்மா பேசிட்டே போயிட்டு இருக்க இப்போ இவங்க உன்னோட ப்ரொஃபஸர் இல்லை தான் அதுக்காக ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசிட்டு இருக்க இவங்க கைடன்ஸ் மட்டும் இல்லாட்டி நம்ம எல்லாரும் ஏன் நீயும் வெறும் மாச சம்பளம் வாங்குற பேங்க் எம்ப்ளாயா தான் இருந்திருப்ப வாட்ச் இட் மேன் ராகவ் இங்க பாருப்பா பன்னீர் நீ எப்போதுமே கொஞ்சம் பேஷனட்டா பேசுறவன் தான் அதனால நான் உன்ன தப்பா எடுத்துக்கல நீ பிராக்டிக்கலாவும் யோசிக்கிறவன் தானே நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு சென்னை ஹார்பர் சீட் ஒரு அர்பன் பாக்கெட் அங்க உனக்கு எனக்கு என்ன நாகர்கோயில்ல உனக்கு ஜெயிக்கிற வாய்ப்பு ஜாஸ்தி இட்ஸ் a natural fit for you நாகர்கோயில்ல உன்னை ஏன் நிக்க வைக்கறோன்னு தெரியுமோனோ பண்ணி நாகர்கோயில் டெமோகிராபிக்ஸ் டெமோகிராபிக்ஸ் ஜாதி ஓட்டு நாகர்கோயில் நின்னா என்னோட ஜாதிக்காரன் ஓட்லாம் வந்துரும் அதானே அப்ப ஜாதி பேதம் இல்லாத கட்சின்னு பேசுறதுலாம் வெறும் மேடை பேச்சு தான் ருத்ரன் எலெக்ஷனா ஜாதி எங்க பொதுக்கிட்டு வந்துருது இல்ல ஏ நாம அவனும் ஓட்டுக்கு 2000 பணமும் பிரியாணி பொருளும் கொடுத்துலாமா ஏய் இத பண்றதுக்கு நம்மள சேர்ந்து மொத்தமா மணிவாரன் கட்சி சேர்ந்துலாமே என்ன சொல்லுன் யோசி தான் பேசுறியா பாருங்க நான் ஹார்பர்ல 4 வருஷம் கடுமையா வேலை செஞ்சிருக்கேன் சுத்தி இருக்கிற ராயபுரம் காசிமேடு தொகுதியில நிறைய விஷயத்தை மாத்தி இருக்கேன் அங்க இருக்கிற குடிநீர் பிரச்சனை கழிவு நீர் பிரச்சனை கார்பரேஷன் ஸ்கூல் பிரச்சனை தீர்த்து வச்சிருக்கேன் அங்க இருக்கிற 49 வார்டும் எனக்கு அத்துப்படி அந்த மக்கள் சாகிறது அள்ளி தவிச்சமா நீங்களே போய் பாத்தீங்க இல்ல மின்ட் டிராபிக் சிக்னல்ல அந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அரிபுட்டு இறந்து போனாங்களே அவங்க பேரண்ட்ஸ்க்கு நீங்க தான் போய் ஆறுதல் சொன்னீங்களா இதெல்லாம் நான் செஞ்சேன் அந்த மக்களோட தேவையும் தெரியாது பிரச்சனையும் புரியாது வெயிட் நான் ஹார்பர்ல நிக்கலனா இப்ப ஹார்பர் தொகுதியில் யார் நிக்கறாங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் படி பார்த்தா ஹார்பர்ல ராகவ் நிக்க வைக்கறதா முடிவு எடுத்துருக்கு ராகவ் ஹார்பர்லயா இங்க பாரு பா பன்னீர் ஹார்பர்ல நீ பண்ண வேலனால என்ன அர்பனைஸ் ஆயிடுது அங்க இப்போ ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங் கேண்டிடேட் தான் தேவை and ராகவ் ஃபிட்ஸ் தி ப்ரொஃபைல் தேர் பாரு பன்னீர் Take it easy, man. Huh? Long term, I yoshi paran. Address akka, yaaroda long term pathi yoshi solra. Ippa puriyudhu. அம்மாவும் பையனும் சேர்ந்து போடுற ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் என்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் கணக்கு என்ன பாருங்க நான் ஹார்பர் தான் வேலை செஞ்சிருக்கேன் அங்கதான் நிப்பேன் ஜெயிச்சு காட்டுறேன் சும்மா ஜாதி ஓட்டு வரும் நான் நாகர்கோயில் போய் நிக்க முடியாது தவிரமோ இது நானும் ருத்ரனும் சேர்ந்து இருக்க வேண்டிய முடிவு உங்ககிட்ட தேவையில்லாத விளக்கம் சொல்லுங்க What's happening, guys? நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னா முதல்ல இந்த எலெக்ஷனை ஜெயிச்சாகணும் நாம இந்த எலெக்ஷனை ஜெயிச்சாகணும்னா அவங்க என்ன விளையாட்டு விளையாடுறாங்களோ அதே ஆட்டத்தை நம்ம ஆடித்தான் ஆகணும் துப்பாக்கி சண்டையில கத்திய வீசி ஒரு பிரயோஜனமும் இல்ல மணிமாறன் எங்கடா நிக்கிறாரு நாகர்கோவில் தானே So we have to contest the strongest candidate இது மணிமாறனுக்கு தெரியும் மணிமாறன் நாகர்கோவில போக்கஸ் பண்ற ஒரு ஒரு நிமிஷமும் சென்னையில நமக்கு லாபம் இட்ஸ் a simple game of division and diversion இது சென்னையில யார் நிக்கிறாங்க நாகர்கோவில்ல யார் நிக்கிறாங்க பிரச்சனையே கிடையாது இது இந்த எலெக்ஷனே முடிவு பண்ண போற சீட் இது இதுக்கு மேல என்னோட ரேஷனல் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை
நான் நேத்துக்கே இதை பத்தி முடிவெடுத்துட்டேன். ராகவ், சென்னை ஹார்பர். பன்னீர், நாகர்கோவில். எப்படி கட்சி ஆபீஸ் வருவேன், குச்சி விட்டு நோண்டுறேன் வாயில. ஆ, அப்புறம் நான் எதுக்கு முக்கியமாக உன்ட்ட கால் பண்ணேன்னா, டேய், அந்த சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி அலுமினியம் மீட்டிங்க்கு தான் வந்திருக்கேன். ஆ, பன்னீரும் ருத்ரனும் படித்த காலேஜ்டா, அவங்கள ஏதோ அழகுப்படுத்துகிறாங்களாம். அப்படி என்னையும் வந்துட்டு போக சொன்னாங்க, வந்துட்டேன். நீ வந்தீங்கன்னா போகும்போதே சேர்ந்தே போயிடலாங்கண்ணே. ஆ, வச்சு வந்துடியா, வச்சுடு, ரொம்ப தேங்க்ஸ். யாரா இங்கே கொடிக்கம்பத்தை நட்டினதே? ஐயோ அண்ணா, நான் மனுஷன், கொடிக்கம்பெல்லாம் இல்லை, பாருங்க. ஓ, அதான் பார்த்தேன், கொடிக்கம்பம் இவ்வளோ ஒல்லியாக இருக்காத. ஆமாம், எதுக்கு வெறுக்கு வெறுக்குன்னு பார்க்குறேன் அண்ணே. நான் வந்து ஹாஃப் அன் அவர் அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். உங்களை பார்த்தாலே தெரியுது, கண்டிப்பாக நீங்கள் இந்த கட்சியிலே ரொம்ப பெரிய ஆளாக தான் இருக்கணும். எவ்வளோ ஃபோன் கால், எவ்வளோ பிஸியாக இருக்கீங்க. ஆ, உனக்கு புரியுது, கட்சியில் இருக்கிறவங்களுக்கு புரிய மாட்டுது. ஆமாம், என்ன விஷயமா பார்க்க வந்தேன்? நானும் இந்த கட்சியில் சேரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன்னே. ஓ, அப்படியா? உன்ன மாதிரி ஒரு துடிப்பான இளைஞர்களை தான் நாங்கள் இப்போ தேடிட்டு இருக்கோம். ஆமாம், தம்பி பேர் என்ன? எதுங்க என் தம்பி பேர்லாம் கேட்குறீங்க? டேய், உன் பேர் என்ன? ஓ, என் பேரா? ஐ அம் குமார். ஓ, குமார், நைஸ் நேம். அப்புறம் இந்த கட்சியில் சேர்ந்து என்ன தான் பண்ணலான்னு பிளான் பண்ணுற? நான் வந்து இந்த கட்சியில் சேர்ந்து ஒரு நாலு பேருக்காவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். டேய், இதைத்தான் எல்லா அரசியல்வாதியும் சொல்கிறீங்க. அந்த நாலு பேர் யார்? அவன் பொண்டாட்டி, அவன் ரெண்டு பசங்க, அப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கிற சின்ன வீடு. வேற ஏதாவது சொல்லி தொலைங்கடா. அண்ணே, நான் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாதுண்ணே. உண்மையிலேயே நேர்மையாக இந்த கட்சியில் சேர்ந்து உழைச்சி ஏழைகளுக்கு வீடுலாம் கட்டி கொடுத்து. டே ரெனால்ட்ஸ் பென், ஸ்டாப் ரைட் தேர். முதல்ல உனக்கு வீடு இருக்கடா? இல்லை. இவர் கொத்தனார் மேஸ்திரி, அப்படியே ஜல்லியை சிமெண்ட் அடி வாரி அரைச்சாருன்னா பத்து வீடு கட்டாமல் இருக்க மாட்டார். உன் மூஞ்சியை பார்த்தா அப்படி தெரியலையே. ஒழுங்கா உண்மையை சொல்லு. நான் சொல்லிடுறேன், ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க அண்ணே. அண்ணே, ஏய், பத்து பேருக்கு அடுத்து முத்தா குடுக்குற நீ? ஐயோ, கிட்ட வாங்க, ஒரு ரகசியம் சொல்றேன்னு. நீ கிட்ட வாடா. அதாவது சிகரம் கட்சியில நிஷான்னு ஒரு பொண்ணு சேர்ந்திருக்கானே, அவளை ரூட்டு விடலான்னு தான் நான் கட்சியில சேரணும்னு. ஆஹா ஆஹா,
இதெல்லாமா லட்சியம்? ஆட்டி செருப்பால ராஸ்கல், இந்த கட்சியில் நான் எவ்வளோ பெரிய ஆள்? ஏன்னா நீங்களே மாமா வேலை பார்க்குறீங்களான்னு சொல்லாமல் சொல்கிறியா? ஏன் ஒரு ஜோல்னா பையன் ஒரு 10 ஃபோட்டோவையும் கொடுத்து விட்றேன். தனுஷ் மாதிரி இருக்கான்னு பார்த்தா சிம்பு வேலை பார்க்குற நீ. அண்ணே நான் அந்த மாதிரிலாம் கிடையாதுண்ணே, நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சிட்டீங்க. நான் நிஷாவை ஃபாலோ பண்ணலான்னு சொல்கிறது நம்ம கட்சி நல்லதுக்காக. நிஷாவுக்கு இந்த ஃபேஸ்புக் இருக்குல்ல, அதில் 1000+ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நம்ம அவ்வளோ ஃபாலோ பண்ணி நம்ம கட்சியை ஃபேஸ்புக்கு யூடியூப்னு ஸ்ப்ரெட் பண்ணுவோம். சைக்கிள் வாழ்க்கை மாதிரி இருந்துட்டு யூடியூபுன்றான் ஃபேஸ்புக்குன்றான். டே அந்த எழவு ஃபேஸ்புக்குக்கும் அரசியலுக்கும் என்னடா சம்மந்தம்? நான் சொல்கிறேன்னு, இந்த ஃபேஸ்புக் அரசியல் ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான். அங்கே போர் அடித்தா வேறு ஐடி, இங்கே போர் அடித்தா வேறு கட்சி. அங்கே 4 பேர் சேர்ந்தா குரூப்பு, இங்கே 4 பேர் சேர்ந்தா கூட்டணி. அங்கே வால் பூரா போஸ்ட் போடுறாங்க, இங்கே வால் வாலாக போஸ்டர் ஒட்டுறாங்க. அங்கே இந்த வரலை காட்டினா லைக்குன்றான், இங்கே இந்த வரலை காட்டினா ஓட்டு. எந்த வரலை காமிச்சான் தம்பி? உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்க போல இருக்கு. இந்த ஃபேஸ்புக் அதெல்லாம் சொன்னியே, எனக்கு ஒன்று கிரியேட் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஆ நல்லா, அதெல்லாம் சொல்லி கொடுத்தோன்னா அப்புறம் இந்த அரசியலை பற்றி நானும் உனக்கு சொல்லி கொடுத்துட்றேன். புரியுதா? தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் நீங்கள் கட்சியில் எந்த போஸ்ட்டில் இருக்கீங்க? நான் தான் இந்த கட்சியில் ஆளினால் பண்ணியிருக்க இடது கைனா ருத்ரனுக்கு வலது கை. அந்த சுதாமாக்கு, சுதாமாக்கு டேய் நம்பிக்கைன்னு சொல்ல வந்தேன். ஓகே ஓகே, இதோ அவங்களே வந்துட்டாங்களே. மாம் ஸ்டெப்ஸில் பார்த்து. ஆ பரவாயில்லப்பா, ஐம் ஓகே. ஆ ராகவா, ப்ரீபோல் சர்வே ரிசல்ட்ஸ் வந்துடுத்து. ஓகே, சர்வே நம்மளோட கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் ஹார்பரில் நம்மளோட சான்சஸ் தான் ரொம்ப கம்மின்னு தோணுதுப்பா. மாம் என்ன பண்ணுதுன்னு தெரியலையே. ஆல்ரெடி கார்பரேட் சைட்லேருந்து ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஐ நோ, வி ஆல்ரெடி ஸ்பெண்ட் $3 million. ரைட், ஐ அண்டர்ஸ்டாண்ட் மெஜாரிட்டி இஸ் இம்பார்ட்டண்ட், பட் நான் ஜெயிக்கலனா நம்ம நினச்சது எதுவும் நடக்காதுமா? ஐ திங்க் ஐ மேட் அ பிக் மிஸ்டேக் ராகவா. ஆனால் நீ கவலைப்படாத, நான் சொல்கிறபடி செய். சவுத்தில் எலெக்ஷன் ஃபண்ட்ஸ் எல்லாம் எடுத்து சென்னையில் ஹார்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. அங்கே இருக்கிற ஐடி கம்பெனிஸில் ஐல் மேக் அ புஷ். ஐ திங்க் வி கேன் ஸ்டில் மேக் இட் ஒர்க். ஓகே, லெட்ஸ் கோ டு அவர் சீட்ஸ். ஆ அண்ணே, என்னை கட்சியில் சேர்த்து விட்டீங்க, எனக்கு அது போகிறோம். நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். நெருப்பு நெருப்பு மாதிரி வேலை செய்யணும் குமாரே. கண்டிப்பா, தியாகம் தான் உன்னை உயர்த்தும். பண்றேன், இன்னைக்கே வேலையை ஸ்டார்ட் பண்றோம். டு ஸ்டார்ட் வித், நம்ம கட்சி தலைவர் ருத்ரன் இருக்கார் இல்லையா, அவரை பத்தி 4 வார்த்தை ஒரு பஞ்ச் சொல்லுங்க. நம்ம ருத்ரனை பத்தி இப்ப சொல்றேன் பாரு. அவர் ருத்ரன் யாரு மாதிரினா, காமராஜர் நேர்மை, அறிஞர் அண்ணா திறமை, எம்ஜிஆர் பெருமை, கலைஞரோட தமிழ் புலமடா, அம்மாவோட துணிவு, பன்னீர் செல்வத்தோட பணிவு, சேர்த்து செஞ்ச கலவடா அவரு. சூப்பர், ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க, ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன பத்தி தான் சொல்றேன்? ஐயா அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் எடுத்து. ஸோ டைம் ஆயிடுச்சுண்ணே, போகிறதுக்கு முன்னாடி ஞாபகார்த்தமாக ஒரே ஒரு செல்ஃபி. டே எனக்கு தொண்டை சரியில்லை, எனக்கு ஐஸ்கிரீம் வேணாம். குல்ஃபி இல்லை, செல்ஃபி, ஃபோட்டோ ஃபோட்டோ. ஓ ஆ, லைட் இங்கே கொஞ்சம் டார்க்காக இருக்குது, இங்கே வரையா பார்த்து வாங்க. ஆ ஏய் மன்செக் மன்செக், நைஸ் பிக்சர். ஆ தம்பி, அந்த நிஷான்னு சொன்னியா, அந்த பாப்பா யாரா? வாங்க பண்ணீர். இந்த பய கட்சியில் சேரணும்னு ஆசைப்படுறான், போட்டு கூட கேளுத. அவ்வளோதானே, பார்ட்டி மேனிஃபெஸ்டோ ஒரு 200 pages நல்லா படிச்சுக்கோங்க, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கட்சியில் சேர்ந்துடலாம். எக்ஸாம்லாம் சொல்கிறாரு, அவர்கிட்டே கொஸ்டின் பேப்பர் கேட்ப போல இருக்கு. அதெல்லாம் நல்லா படிக்கிற பையதான். ஏய் சார் ஒரே நிமிஷம், நீங்கள் நார்கோயில் நிற்கிறதா தானே பேச்சு, நீங்கள் ஹார்பரில் நிற்கிறதா தானே பேச்சு, கடைசி சமயத்தில் நார்கோயில் மாற்றிட்டாங்க. அது துப்பாக்கி சண்டையில் கத்தி வீசி என்னப்பா பிரயோஜனம்? நீங்க உட்காருங்க பண்ணி. இவர் என்ன பாஸ், விஜய் படம் பேரா சொல்லிட்டு போறாரு? அடேய் வாடா நீ. வணக்கம், I welcome all of you to Annamalai University's 81st annual alumni meet. Our college has the distinction of producing amazing talents in all walks of society like Anbargan, Nedunjeriyan, TR sir and Aero CEO Mr. Madhavan. Now the next generation is getting ready to take its position. Today I'm really proud to welcome our chief guest Mr. Ruthran, the co-founder and chief minister candidate of Sigaram Kachi. Here he comes. The first dance will be performed by chemistry department.
ஆசை இருந்தால் நண்பா சொர்க்கம் திறக்கும் நண்பா நாம் அத்தனைக்கும் ஆசைப்பட்டு முத்தெடுப்போம் நண்பா வானம் வலது கையில் பூமி இடது கையில் வாழ்வை நமது பையில் ஓ நண்பா 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 கலக்கல்லம்மா நாடி ஜோசியரா சொல்லுங்க. இல்லைங்க இன்னைக்கு முடியாது, கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஒன்னு பண்ணுங்க, உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அப்படியே எங்க அப்பாவுக்கு எழுதி அனுப்பிச்சிருங்க. என்ன ஆ வச்சிட்டா? அல்ல சொல்லுங்க. சரி, நான் யோசிச்சு தான் சொல்லணும். எதுக்கும் உங்க அட்ரஸ் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணிருங்க. என்ன சரி, தேங்க்ஸ். என்னாச்சு ருத்ரா, ஏன் ஒரு மாதிரி டல்லாவே இருக்க இன்னைக்கு? எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பத்தி டென்ஷனா இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஓவியா, ஒரே தலைவலி. ஏன்டா, டாக்டர் கிட்ட வேணா போலாமா? கொஞ்ச நாள் சரியா தூக்கம் இல்ல. ஏன்? ரொம்ப கோரமான ஒரு கனவு. இருண்ட இடம், பலத்த மழை, சுத்தி என்ன இருக்குன்னே தெரியல. தடுமாறி நடந்து போய்கிட்டே இருக்கேன். வயிற்றுல இருந்து ஒரு கத்தி எடுக்கிறேன். ரத்தம் என்ன சொல்றாரு? போய் பார்க்க வேண்டியது ஓவியா, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு தெரியும்ல. கரெக்ட் தான் ருத்ரா, பட் உனக்கும் இப்போ மனசு சரியில்லை. அவர் நல்லா ஒரு கதை சொல்லுவாரு, போய் கேட்டுட்டு வாயே. போற வழியில தான் உன் வீடு வேற, அப்பாவுக்கு வேற பாகிஸ்தான் செகண்ட் ஸ்டேஜ், போய் பார்த்துட்டு போ. சொல்றது கேளு. சரி, அப்பாக்காக வேணா போறேன். ஸ்பீச் முடிச்சுட்டு கிளம்பு. சரி. ஏண்டா அந்த நிஷா நிஷான்னு சொன்னியா, அந்த பாப்பா யாருன்னு காட்ட மாட்டேன்ற? ஐயோ அண்ணே, அந்த ரெண்டாவது ரோல லெஃப்ட் சைடுல உள்ளே ஒரு பொண்ணு அழகா இருந்தாலே, அதான் நிஷா. ஓ வாட் எ பியூட்டி. This dandanaga ana neenga vandu you are putting a brand for me dandanaga dandanaga naga 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 dandanaga naga dandanaga naga 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 dandanaga naga seen seen macha macha yeah life maza go malu go yeah type வாழ்க்கை தேவையில்ல மாமா இன்னாடா இல்ல லோகலில் சாப்பா வல்தோண்டா சவுக்கார் பேட்டையில எவன் இந்த பூமியில சுத்தம் கிடைச்சிட டண்டனகா டனகனகா டண்டனகா டனகனகா கரிமுகன்னடியை வாழ்த்தி கைதனில் நாடி பார்க்கில் பெருவிரல் அங்குலத்தில் பிடித்தபடி நடுவே தொட்டால் ஒரு விரல் ஓடில் வாதம் உயர் நடுவிரலிற் பித்தம் திருவிரல் மூன்றிலோடில் சிலேத்து மனாடிதானே. இது அகத்தியர் நாடி ஜோதிடம். முதல் முதல்ல இந்த நாடி ஜோதிடமே தமிழ்ல தான் உருவாச்சு. பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர்கள் மனிதர்களோட வாழ்க்கைய கூர்ந்து கவனிச்சு கணிச்சு ஓலைச்சுவடியில தமிழோட முன்னோடி வடிவமான வட்டெழுத்துக்கள்ல எழுதி வச்சாங்க. இந்த பாருங்க, நாடி ஜோதிடம் பார்க்கறதுக்கு நாங்க யாருமே
எங்களுக்கு ஞான திருஷ்டி இருக்கு, தீர்க்க தரிசனம் இருக்குலாம் சொல்றது இல்லை. எங்களை நாடி வரவங்களோட கட்டவரல் ரேகையை பதிஞ்சு அந்த ரேகைக்கேத்த நாடி எதை கண்டுபிடிச்சு அந்த ஓலைச்சுவடிகளை என்ன எழுதி வச்சிருக்கோ அதை அவங்களுக்கு புரியற மாதிரி படிச்சு காட்டுறோம் அவ்வளவுதான். ஆனா ஒண்ணுங்க, யாரோட விதியில நாடி பார்க்கணும்னு இருக்கோ அவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். உங்க விதியில இருக்கே, அதனால தானே எங்களை நாடி வந்திருக்கீங்க. இப்போ உங்க நாடிக்கு வரும். அதாவது என்னோட 25 வருஷ அனுபவத்துல இந்த மாதிரி ஒரு நாடியை நான் பார்த்ததே இல்லை. கோடியில ஒரு நாடி தான் இப்படி அமையும். ராஜயோகம் உள்ள நாடி இது. இப்படிப்பட்ட நாடி இருக்கிறவங்களுக்கு ஒரு நாட்டோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய சக்தி இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா மாமன்னர் ஆக வேண்டிய ஒரு இளவரசரோட நாடி இது. இப்படிப்பட்ட நாடி இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை சீரும் சிறப்புமா பேரு புகழுமா இருக்கும். ஆனா சூதும் வஞ்சகமும் சூழ்ச்சியும் இவங்களை சூழ்ந்தே இருக்கும். அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ருத்ரன் தம்பி, நீங்க சரித்திரம் படிச்சிருக்கீங்களா? அதுல வர ஆதித்த கரிகாலன் இளவரசர், சோழ நாட்டு இளவரசர், அவரோட நாடியும் உங்க நாடியும் ஒரே நாடி. இந்த ஆதித்த கரிகாலன் 10 நூற்றாண்டு வாழ்ந்த பராந்தக சோழன் என்னும் சுந்தர சோழரோட மூத்த மகன், ராஜராஜ சோழனோட அண்ணன். அதாவது தஞ்சை பெரிய கோயில் கட்டினாரே ராஜராஜ சோழன் என்கிற அருள்மொழிவர்மன் அவரோட அண்ணன். இந்த ஆதித்த கரிகாலன் சோழ நாட்டுக்கு வந்த எல்லா தடைகளையும் உடைச்சு எரிஞ்சு சோழ சாம்ராஜ்யத்தை கட்டி காப்பாத்திட்டவர். இவங்க காலத்துல மக்கள் சுபிட்சமா இருந்தாங்க, மகிழ்ச்சியா இருந்தாங்க. சிதம்பரத்தையே பூலோக சொர்க்கம்னு வர்ணிச்சாங்க. காத்தடங் கன்னி வாழும் மூத்த குடி தெல்லையில். அப்போ கிபி 957 நினைக்கிறேன், சுந்தர சோழருக்கு உடல் நலம் சரியில்லாத போன போது அடுத்த மன்னன் யார் அப்படிங்கிற கேள்வி வந்தது. பார்த்தனவன் பராக்கிரமமும் போர்த்தொழிலின் சூட்சமமும் சேர்த்தமைந்த ஆளுமையால் சீராளன் ஆதித்தன். அதாவது நல்ல புத்தி கூர்மை, எப்பேற்பட்ட எதிரிகளையும் ஜெயிக்கிற வீரம், இது மாதிரி அரச குணங்கள் நிறைஞ்சிருந்த ஆதித்த கரிகாலன் தான் அடுத்த மன்னன் அப்படின்னு நாடே எதிர்பார்த்திருந்த அந்த நேரத்துல ஊரால திரும்பி வந்தால் நேரான தருவாயில் வேறாக விளைந்ததம்மா விதி, வேறாக விளைந்ததம்மா. சிதம்பரத்தின் பக்கத்துல இருக்கிற செவ்வூர்ல வீரபாண்டிய மன்னனோட கடுமையா போரிட்டு அவன் தலைய கொய்து வீரபாண்டியன் தலை கொய்த கோப்பரகேசரி அப்படின்னு மக்களால பாராட்டப்பட்ட ஆதித்த கரிகாலன் பெற்ற வெற்றிகளின் மகிழ்ச்சியோட நாடு திரும்புகிறார். அவரை வரவேற்க சிதம்பர மாநகரமே விழா கோலம் பொன்னம்பலத்தான் பாதம் தூக்கி ஆடிய சிதம்பர மாநகர பெருங்குடி மக்களே, இளவரசர் ஆதித்ய கரிகால சோழர் செவ்வூர் போரில் வெற்றி வாகை சூடி தாய் திருநாடு திரும்பும் பொன்னாள். இளவரசர் கூடிய விரைவில் சிதம்பரம் வந்தடைவார் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தில்லை நடராஜர் கோவிலின் புதுப்பிப்பு பணிகள் செவ்வென நிறைவேறிவிட்ட நிலையில் ஆலய குடமுழுக்கும் நடைபெற உள்ளது. ஆலய குடமுழுக்கிலும் 1000 கால் மண்டபத்தில் நடைபெறவிருக்கும் முத்தமிழ் விழாவிலும் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இங்கனம் சுந்தர சோழ சக்கரவர்த்திகள். Thank you.
வெற்றி உண்டாகட்டும். இளவரசர் ஆதித்ய கரிகால சோழர் எதிர்கொண்ட பகைவனை ஜெயம் கொண்டு புகழ் கண்ட பெருமகன், அபயகுல சேகரன் வீர பராக்கிரமன், இளவரசி நந்தினி தேவியர் நடனத்தில் சிறந்தவர், நின்னறிவில் உயர்ந்தவர், அடிய திருவடி பல்வுயிர் எல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் தில்லை மூதூர். பலே ஓதுவாரே, புதுப்பிப்பு பணிகள் எல்லாம் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறதா? நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது இளவரசே. தில்லைநாதர் வலம் முடித்து வர காத்துள்ளோம். வாருங்கள், மாதேவியர் வந்துள்ளார். ஆகட்டும். மாதேவியாரே, ஆதித்தனின் அன்பு வணக்கங்கள். வா ஆதித்தா, நீ 100 ஆண்டு வாழ்ந்து இன்னும் பல வெற்றிகளை பெற்றிட என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தங்கள் ஆசி. வா நந்தினி. உத்தம சோழரே, பகைவருக்கும் கருணை காட்டும் சைவ நெறி செல்வரே, தங்களை மறுமுறையும் காண்பதில் என் நெஞ்சம் நெகிழ்கிறது. கரிகாலா, இன்று உன்னால் நாங்களும் இந்த சோழ சாம்ராஜ்யமும் இரவா புகழ் பெற்றோம். சிதம்பர மாநகரமே விழாக்கோலம் கொண்டுள்ளது. பாண்டியன் தலை கொய்த உனக்கு விழா எடுப்பதுதானே முறை. நன்றி உத்தமரே. பொருள் ஒருவன் தலைதான் தப்பித்து திரும்பும். இம்முறை என் தலை திரும்பியதால் அதிகம் மாடுவது தப்பல்லவா? ஆனால் ஆதித்தா, உன் தலை என் பக்கம் திரும்புவதே இல்லையே. அரச குடும்பத்தான் அல்லான் என்று என்னை மறந்து விட்டாயா? என் ஆருயிர் நண்பனை, என் வல்லவராய வந்தியத்தேவனை நான் மறப்பேனா? என் அருமை தம்பி அருள்மொழி வருமனுக்கும் எனக்கும் நட்பென்ற சொல்லுக்கே அர்த்தம் கற்றுக் கொடுத்தவனே நீதானே. ஆனால் அருள்மொழி வருமனோ சிங்களரை சீரழிக்க தென்னிலங்கையில் கடும் போர் புரிந்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் இவ்விழா அவசியம்தானா? ஆதித்தா, விழா உனக்காக அல்ல, நீங்க தன் திருமுகம் மட்டுமே. விழா அதோ பார், அந்த மக்களுக்காக, அவர்களின் மகிழ்ச்சிக்காக, அவர்களின் கொண்டாட்டத்திற்காக, அதன் வழி பெருகும் நம் நாட்டின் பொருளாதாரத்திற்காக, வணிகத்திற்காக. வந்தியா, நீ அரசிலும் மக்கள் நலனிலும் காட்டும் அக்கறை என்னை வியக்க வைக்கிறது. வீரத்தோடு விவேகத்தை கலந்ததை பார்த்தால் எனக்கே அச்சமாக உள்ளது நண்பா. இன்று கண்டாயா, ஆண்களும் பெண்களும் அதிக அலங்காரத்துடன் இருக்கிறார்களே. ஆம், எல்லோருக்கும் இன்று இன்ப களியாட்டம் தான். ஆனால் என்ன, மது வருந்தாமல் மது வருந்துச்சு. அப்படியே கரிகாலா, நீயோ மக்களின் நலனை கருதுகிறாய், நான் அஞ்சுவதெல்லாம் உன்னலனை பற்றிதான். என் போர் தளபதியாகவும் மெய்காற்பாளனாகவும் நான் தாங்கள் இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை?
நீங்கள் பயிற்சி அளித்த வாள் வீரர்களும் வில் வீரர்களும் பலே. இவ்வெற்றிக்கு அவர்களின் திறன் ஒரு முக்கிய காரணம். ஆஹா, அவையடக்கத்தில் உன் தந்தையே விஞ்சிவிட்டாய் ஆதித்தா. செவ்வூர் போரில் பாண்டியனை வீழ்த்தியதால் இன்று முதல் வீரபாண்டியன் தலை கொய்த கோபுரகேசரி என்று அழைக்கப்படுவாய். வீரபாண்டியன் தலை கொய்த கோபுரகேசரி! வீரபாண்டியன் தலை கொய்த கோபுரகேசரி! பகவதே ருத்ராயா நமஸ்தே. ருத்ரமன்யவபுதோதகிலவே நமஹ. இளவரசே, தில்லைநாதர் வந்துவிட்டார். இளவரசரும் அரச குலத்தாரும் வந்து பல்லக்கு எடுத்து செல்வதுதானே முறை. அப்படியே ஆகட்டும். வாருங்கள் உத்தமரே. பாபந்தியா, சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இது என்ன சோதனை ஆதித்தா? உனக்கு ஒன்றுமில்லையே. ஒன்றுமில்லை மாதேவியாரே, பல்லக்கு சற்று சரிந்தது அவ்வளவுதான். சற்று இப்படி உட்காரப்பா, தங்களுக்கு வலிக்கிறதா? யாரங்கே அரண்மனை வைத்தியரை வர சொல்லுங்கள். ஏன் இந்த பதற்றம்? பாண்டியரின் வேழப்படையை சாய்த்து வந்த இந்த தின் தோள்களை இந்த சிறு சிராய்ப்பா சிதைத்து விட போகிறது. அப்படியல்ல ஆதித்தா, தோளிற்கு மாறாக பல்லக்கு உன் சிரத்தை பதம் பார்த்திருந்தால் இச்சோழ வளநாட்டை யார் காப்பது? விழாவை இவர்கள் கவனித்துக் கொள்ளட்டும். நீ அரண்மனை சென்று ஓய்விடு. வந்தியன் சொல்வதுதான் சரி. முதலில் இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்பதை கண்டறிய வேண்டும். கவனக்குறைவாக இருந்தால் சரி, மாறாக திட்டமிட்டு சதியாக இருந்தால் என்ன செய்கிறாய் உத்தமரே? என் கடமையை. இளவரசர் ரத்தம் சிந்த காரணமான அவனை. காரணமானவை? சிறிய சிராய்ப்புக்கு சிரம் கையோ சென்று விட்டீரோ? போதும், நிறுத்துங்கள். இந்த சிறிய விஷயத்தை சர்ச்சையாக்காதீர்கள். அனைத்தும் அமோகமாய் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் சிறிய இடர்பாடு வருவது இயல்புதானே. ஆதித்தன் சொல்வதும் சரித்தான். பல்லக்கு உள்ளே செல்லட்டும், குடமுழுக்கு விழா தொடரட்டும். நில்லுங்கள். ஏ காவலா, என் வழி மறிக்காதே. இளவரசரை உடனடியாக நான் சந்தித்தே ஆக வேண்டும். துறவியே, இப்போது விழா துவங்க உள்ளது. தாங்கள் யாரையும் காண இயலாது. காவலா, அவரை உள்ளே அனுப்பு. உத்தரவு. யார் இந்த துறவி? விசுவாசத்துக்குரியவர் தான். துறவியே, அனைத்தும் நலம்தானே? வாழ்க இளவரசர். சுந்தர சோழர் நல்லாட்சியில் நானும் நாடும் பூரண நலம் இளவரசே. ஆனால் என்ன? தங்களுக்கு வரவிருக்கும் ஒரு பேராபத்தை பற்றி எச்சரிக்கவே பரமன் என்னை இன்று பணித்துள்ளார். பேராபத்தா? ஆம். எனக்கா? மெய் காக்க ஈசனும் என் உயிரை காக்க இரு தூண்களாய் உத்தமரும் வந்தியரும் இருக்கும் பொழுது எனக்கு என்ன ஆபத்து? கரிகாலா, எங்கிருந்தோ வந்தார், ஏதேதோ கூறுகிறார், யார் இவர்? உமைபாகன் ஆசியுடன் ஆருடத்தை மக்கள் சேவையாக செய்பவன் நான். ஆகம போதன் என்பதன் பெயர். இளவரசே, சில மாதங்களுக்கு முன் மேற்கு வானில் தொலை தூரத்தில் சுடர் விடும் வால் நட்சத்திரம் ஒன்று காட்சி தந்தது. எப்பொழுதும் என் தியானத்தில் சடாமுடியும் சர்ப்பங்களுமாக காட்சியளிக்கும் என் பரமன். அன்று தலையிலே கிரீடமும் கங்கையிலிருந்து செங்குருதியும் பாய காட்சியளித்தான். இதைக் கண்ட என் மனம் மிகவும் சஞ்சலமடைந்தது. எம்முள்ளிருந்து பரமன் பகர்வது உண்மையெனில் வரும் சித்ரா பௌர்ணமி அன்று ஐந்து கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வருமத் தருவாயில் தங்களுக்கு ஒரு பெரும் ஆபத்து நிகழ வாய்ப்புண்டு. ஆகம போதனரே, தாங்கள் கொண்டு வந்த செய்தியை அதை நான் எப்படி நம்புவது? கோள்கள் பொய்க்காது, என் ஆருடம் தவறாது. என் புறக்கண்ணிலும் அகக்கண்ணிலும் கண்டதை கூறிவிட்டேன். வரும் சித்ரா பௌர்ணமி அன்று தாங்கள் பலத்த காவலுடன் அரண்மனையில் இருப்பதே சால சிறந்தது. அந்த உமையொரு பாகன் தங்கள் உயிரை காக்கட்டும். எளிதாகத்தானே உள்ளது. வேறு வழி இல்லையா வந்தியரே?
நான் ஆடித்தான் ஆக வேண்டுமா? களவும் கற்று மறக்காதிருப்பவர் தானே சிறந்த உளவாளிகள். நீ நம் நாட்டின் தலை சிறந்த உளவாளியாயிற்றே மயூரி. பின் நடனமாட என்ன கலக்கம்? கலக்கம் அல்ல, நம் திட்டம் நிறைவேற வேண்டும் என்றுதான். ஆம், நமது திட்டம் சோழ வரலாற்றையே மாற்றியமைக்கும் திட்டம். இது பல படிகளை பல கட்டங்களை கொண்டது. ஒவ்வொரு படியாக கவனமாக கடந்து சென்று வெற்றிக்கனியை பறிக்க வேண்டும். திட்டத்தின் முதல் கட்டமாக நாம் கைப்பற்றப் போவது இந்த மோதிரத்தை போலிருக்கும் அருள்மொழிவர்மனின் ராஜமுத்திரை பதித்த முத்திரை மோதிரம், அரசாங்க சின்னம் பொறித்த முத்திரை மோதிரம். அருள்மொழியரின் மோதிரம் அவரிடம் தானே இருக்க வேண்டும்? அரச குடும்பத்தாரிடம் இரண்டு முத்திரை மோதிரங்கள் உண்டு. ஒன்று அவர்கள் கையில், மற்றொன்று அரசு கருவூலத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும். நாம் கைப்பற்ற போவது கருவூலத்தில் இருக்கும் மோதிரத்தை. அரசு கருவூலத்தில் நாம் எப்படி? இன்னும் இரண்டு தினங்கள் சித்ரா பௌர்ணமி அல்லவா? அன்று அரசு குடும்பத்தாரை கௌரவிப்பதுதானே வழக்கம். ஆனால் இம்முறை அருள்மொழிவர்மன் தென்னிலங்கையில் போரிடுவதால் அவனுடைய அடையாளமாக முத்திரை மோதிரத்தைத்தான் கௌரவிப்பார்கள். அதனால் மோதிரம் கருவூலத்திலிருந்து மண்டபத்திற்கு வர உள்ளது. அதை மற்றவர்கள் கவரும் முன் நாம் கைப்பற்றியாக வேண்டும். விஷயம் அம்பலமாவதற்குள் நமது திட்டம் அடுத்த கட்டத்தை அடைந்திருக்கும். மண்டபத்தில் தான் நம் திட்டம் தொடங்க உள்ளது. அங்குதான் உன் ஆடல் அரங்கேறும். நீ ஆடிக்கொண்டிருக்கும் வேளையில் நீ அங்குள்ளவர்களுக்கு மயக்க மருந்து கலந்த மதுரசத்தை கொடுத்து விடு. அவர்கள் மயங்கிக் கொண்டிருக்கும் தருவாயில் நீ மோதிரத்தை லாவகமாய் கைப்பற்றி இங்கு வந்துவிடு. அங்கு நகலை வைத்து விட்டு, அங்கு காவல் அதிகம் இருக்காது, ஒரு காவலன் தான் இருக்க வேண்டும். அவனால் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நீ காவலன் மயங்கும் விதத்தில் கிறக்கமாக பார்த்து பேசி அவனை திசை திருப்பி விடு. தேவையானால் அவனை அணைத்துக் கொள். அப்பொழுது நீ ஒருமுறை இவனை கிறக்கமாக பார். வேண்டாம், இது நமக்கு விபரீதமாக முடிந்துவிடும். நீ விளக்கை மட்டும் அணைத்து விடு. நீ காவலனை கவனித்துக் கொள். ஆனால் மோதிரம் பத்திரம். கவலை வேண்டாம் வந்தியரே, வெற்றி நமதே. ஆம், நாம் அடுத்த சந்திப்பு அந்த முத்திரை மோதிரத்துடன் தான். ஆனால் என் கவலை எல்லாம் சோழ நாட்டிற்காக தாங்கள் எவ்வளவு உழைத்தும் உங்களுக்கு அங்கீகாரமே கிடைப்பதில்லையே. பாண்டியன் தலை கொண்ட கோபரகேசரியாமே, ஆதித்தனுக்குத்தான எல்லா புகழும். பாண்டியன் என்ன வெட்டடா என்று தலையை காட்டிக் கொண்டிருந்தானா என்ன? செவ்வூர் போரின் வெற்றி நம் உழவிற்கு கிடைத்த வெற்றி. ஆனால் நமக்கொன்றும் அதற்காக உளவாளிகளை என்ன பகிரங்கமாக அறிவிப்பார்கள்? இல்லை அறிவித்து பாராட்டு விழா நடத்துவார்களா? திட்டத்தின் தீவிரத்தை புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு இன்று ஆதித்தன் முக்கியமானவன் தான். ஆனால் அருள்மொழிவர்மன் அதைவிட இன்றியமையாதவன். வரும் காலத்தில் ராஜனுக்கு ராஜனாக ராஜராஜ சோழன் என்றையும் மண்டலமே போற்றும் மனிதன். அதனால் தாங்கள் செய்யும் இப்பணியை சோழ நாட்டிற்காக செய்கிறோம் என்று பெருமைப்படுங்கள். முதலில் அந்த அருள்மொழிவர்மனின் அந்த பொன்னியின் செல்வனின் முத்திரை மோதிரம் பத்திரமாக என் கைகளில் வரட்டும். அதற்கு பிறகு இந்த வந்தியத்தேவரின் அடுத்த ஆட்டம் அரங்கேறும். வீரபாண்டியா, வீரபாண்டியா, தம்பி, உன் தலையை கொய்து விட்டார்களே அந்த சோழ நாய்கள். வேங்கையின் இளவலை வெள்ளாடு வென்று விட்டது. சிறுத்தையின் சிரத்தை சென்னாய் கொய்து விட்டது. எங்கு காணினும் உன் தோற்றமே தெரிகிறது தம்பி. தூண்களை கண்டால் உன்தின் தோள்களை காண்கின்றேன். சிற்பங்களை கண்டால் உன் சிரிப்பொலி கேட்கின்றது. இந்த வாளை வைத்து நீ எத்தனை பகைவர்களை இந்த மண்ணுக்கு இரையாக்கி இருப்பாய். ஆதித்தா, ஆதித்தா, என் தம்பியின் தலையை கொய்த உன்னை எரிமலையில் இட்ட பட்டு பூச்சியாய் கருக்கி நாசமாக்கி மாத்திர வேண்டும். வாழ்க பாண்டிய மன்னர். வா, இரண்டு ஓலைகளை எடுத்துக்கொண்டு நீ உடனடியாக சிதம்பரம் செல்ல வேண்டும். உத்தரவம் அண்ணா. செவ்வூர் வெற்றியை கொண்டாட சிதம்பரமே விழா கோலம் பூண்டுள்ளதாக செய்தி. அவ்வப்போது நமக்கு செய்திகளை தந்து கொண்டிருக்கும் ஒட்டன் பெயர் வேண்டாம். வெறும் செய்திகளை மட்டும் சொல்லும் உளவுக்காரன் நமக்கு இனி போதாது. அங்கேயே இருந்து கொண்டு பாண்டியர்களுக்கு சாதகமான முடிவுகளை சோழர்களையே எடுக்க வைக்கும் பிளவுக்காரன் வேண்டும். நந்தீஸ்வர மங்கலம் வரை சோழர் படை வந்தது பற்றி தகவல் மட்டும் வந்து என்ன பயன்? கடைசியில் அந்த ஆதித்தன் சொல்தானே செயலானது. அப்படி நடக்க கூடாது என்று சொல். உத்தரவம் அண்ணா. ஆதித்தா, போர்க்களத்தில் தானே நீ வியூகம் அமைப்பாய். உன் அரண்மனையிலேயே இருக்கும் எனது வியூகத்தை நான் பலப்படுத்துகிறேன். சோழர்களுக்கு உதவுவது போல் நடித்து பாண்டியர்களை பலப்படுத்த ஒரு நச்சுப்பாம்பை உன் காலடியிலேயே உழவ விட்டிருக்கிறேன். என் ராஜதந்திரத்தால் அதன் சக்தியை படிப்படியாக அதிகரித்து நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் அதனை படமெடுத்து தீண்டச் செய்வேன்.
அது பற்றிய விரிவான செய்திகளை இந்த ஓலையில் எழுதியுள்ளேன். இதனை நமது நம்பிக்கையாளரிடம் சேர்த்துவிடுங்கள். இந்த ஓலையையும் இந்த முத்திரை மோதிரத்தையும் ஆதித்தரிடம் ஆதித்தரிடம் சேர்த்துவிடு. ஓலைகள் பத்திரம். வாழ்க பாண்டிய மன்னர். போது போரில் வென்ற கழிப்பில் சோழன் இருக்கும் இவ்வேளையில் சூதுபோரை துவக்குவார் இந்த மாரவர்ம பராக்கிரம பாண்டியன். நாலா பக்கங்களிலும் கெட்டை விளைவித்து அந்த ஆதித்தனை தலை தூக்க விடாமல் செய்வதுதான் வீரபாண்டியனின் மரணத்திற்கு தக்க பாடமாகும். ஆதித்தா, வீரபாண்டியனின் மரணத்திற்கு பழி தீர்த்து சோழ வம்சத்தையே கருவறுத்து இனி வரும் காலத்தில் இது பாரத தேசம் அல்ல பாண்டிய தேசம் என்று நிரூபித்து காட்டுவீரடா. பாண்டிய சிம்மாசனத்தின் நன்றி. நமது திட்டத்தின் படி எல்லாம் சரியாக நடந்து வருகின்றன. நமது புரட்சி படை கடம்பூரில் என்னை சந்தித்தது. பேசியவாறு இளவரசரை தனியான இடத்திற்கு அழைத்து வரவும் உங்களுக்கு பெரும் பரிசு காத்து கொண்டிருக்கிறது. மாரவர்மர் அரசு முறை ஓலை ஒன்றை ஆதித்தனுக்கு அனுப்பியுள்ளார். அதை நாளை காலை அவரிடம் சேர்த்து விடுகிறேன். நீரோடை போல் இருக்கும் உன் மனதை அந்த சித்தரின் ஆறுடம் குழப்பிவிட்டதா நந்தினி? ஆம், அஷ்டமா சித்தி பெற்ற தவயோகியர் பெருமுயற்சி செய்து அவராக ஏன் வர வேண்டும்? இந்த விபரீத செய்தியை ஏன் கூற வேண்டும்? தென்றல் தவழும் மஞ்சம், அன்பை பொழியும் பால் நிலா, உண்டாட வேண்டிய இவ்வேளையில் ஏன் இந்த கலக்கம் நந்தினி? பிரியமானவரே, நீலவானை துளைத்து செல்லும் அந்த வால் நட்சத்திரத்தை பாருங்கள். அது பூமியை நோக்கி விரைந்து வருகிறது. அதற்கு என்ன பொருள்? அதுவா, கூறுகிறேன் கேள். தீப்பிழம்பாக பாய்ந்து வரும் அதன் தலைதான் காதலி. அதனை வாளாய் தொடர்ந்து வருவதுதான் காதலன். நேசம் எனும் ஈர்ப்பு விசை அவர்களின் ஈருடல் ஒரு உயிராக்க இன்ப பரவசத்தை நோக்கி விரைந்தோடி வருவதுதான் வால் நட்சத்திரம், நம் வாழ்க்கை நட்சத்திரம். இல்லை இளவரசே, வால் நட்சத்திரத்தின் வருகை என்பது வரப்போகும் அரசியல் கொந்தளிப்பு பேரழிவின் அறிகுறி என்றும் நம் வானவியல் கூறுகிறது. அழகிய வண்ண மயில் ஒன்று வானவியல் சாஸ்திரம் கற்றதோ? பிரியமானவரே, இன்று தங்கள் தந்தை சுந்தர சோழர் தான் இங்கு அரசு. தாங்கள் அடுத்த மன்னராக போகும் இளவரசர். அதனால் ஒரு பேரரசருக்குரிய தொலைநோக்கு பார்வையுடன் சிந்திக்க வேண்டிய நேரம். நான் எதை சிந்திக்காமல் விட்டுவிட்டேன்? இன்று நம் சோழ நாட்டில் பசி இல்லை, பிணி இல்லை. ஒரு பெண் இரவில் தனியாக செல்ல முடியும். தனி மனித சுதந்திரம் இங்கு தழைத்து நிற்கிறது. பெண் என்பவளை நம் பண்பாட்டின் உச்சமாக கொண்டாடுகிறோம். இது நிலைத்திருக்க வேண்டாமா? இது அறிந்த விஷயம்தானே நந்தினி. உரையிருப்பினும் வந்தியரையும் உத்தமரையும் விசாரிக்க செய்கிறேன். இன்று நம் நாட்டில் ஏதும் பிரச்சனை இல்லை இளவரசே. ஆனால் வடக்கில் அரேபியர்கள் படையெடுத்து நுழைந்துள்ளார்கள். வென்ற இடங்களிலெல்லாம் தங்கள் கலாச்சாரத்திற்கு மற்றவர்களை வற்புறுத்துகிறார்கள். அவர்கள் இங்கே வந்தால் நம் பெண்கள் சிறைப்படுவார்கள், நம் கோவில்கள் இடிபடும், நம் பண்பாடே மாறிவிடும். இதை நாம் அனுமதிக்கலாமா? நிச்சயமாக கூடாதுதான். என் சோழ நாடு மட்டுமின்றி வடக்கையும் தெற்கையும் இணைத்து அரேபியர்களை விரட்டடிக்கத்தான் போகிறேன். சந்தேகம் வேண்டாம். அப்படி நடந்தால் தங்கள் நல்லாட்சியின் கீழ் இமய முதல் குமரி வரை இந்த பாரதம் ஒன்றுபட்டு நிற்கும். இது ஆயிரம் வருடங்களுக்கு ஒரு முறை வரும் வால் நட்சத்திரம் போன்ற வாய்ப்பு. அதை தவறவிட மாட்டேன் கண்ணே. ஆஹா, உன் பார்வை மட்டும் அழகல்ல, உன் தொலைநோக்கு பார்வையும் அற்புதம். ஒன்று செய்து விடலாம். நீ அரசாண்டு விடு, நான் உனக்கு அமைச்சராக இருந்து விடுகிறேன். வேண்டாம் வேண்டாம், அரசரை விட அமைச்சருக்கு அல்லவா அறிவுத்திறன் அதிகம் தேவை. அதனால் தாங்கள் அரசராகவும் நான் உள்துறை அமைச்சராகவும் இருப்பதுதானே சரி. நந்தினி,
இளவரசர் வாழ்க. இளவரசே, தங்களை காண மாதேவியர், உத்தம சோழர் மற்றும் வந்தியத்தேவர் வந்துள்ளனர். உடனடியாக உள்ளே வர சொல். உத்தரவு. வணக்கம் மாதேவியாரே. தாங்கள் மூவரும் இவ்வேளையில் வந்துள்ளதை பார்த்தால் விஷயம் விஷயம் சற்று அவசரமானதுதான். பாண்டிய நாட்டில் இருந்து இந்த தூதன் அரசு முறை ஓலை ஒன்றை உத்தமனிடம் தெரிவித்தான். உன்னை காண வந்தோம். பாராளும் பாண்டியரின் புகழ் தலைக்க காராள சிங்கம் எங்கள் மாறவர்மர். ஊராளும் மீன்குடியின் வலிமை அது. இனி யாராலும் குறைவது இங்கே. வாழ்க பாண்டிய மன்னர், வாழ்க மாறவராட்சி. நாடே இல்லை, அரசர் எங்கிருந்து வந்தார்? ஓலையுடன் சோழ நாட்டில் கால்பதித்த உன்னை. உத்தமா, தூதுவனை துன்புறுத்துதல் ராஜதர்மம் அன்று. அமரர் வீரபாண்டியரின் சகோதரர் மாறவர்மரின் அரசு முறை ஓலையும் சான்றாக அருள்மொழிவர்மனின் முத்திரை மோதிரமும். நீர் போகலாம். இல்லை, இது சாத்தியமே இல்லை. செய்தி என்ன ஆதித்தா? என்ன ஆதித்தா? பாண்டியரின் துணையோடு சிங்களர்கள் அருள்மொழிவர்மனை சிறைப்பிடித்து விட்டனராம். அம்பலத்தானே, இது என்ன எதிர்பாராத சோதனை! அருள்மொழிவர்மரை கயவர்கள் என்னவெல்லாம் சித்திரவதை செய்கிறார்களோ! பழி வாங்கி விட்டார்கள் பாண்டிய நரிகள். அருள்மொழியை விடுவிக்க நாம் தனியாக பேரம் பேச மேலக்கதமூர் அழைத்துள்ளான் மாறவர்மன். என்ன கூறுகிறீர்கள்? வெற்றிகளை குவிக்கும் வீர பராக்கிரமரை வீரர்கள் வசப்படுத்தி விட்டனரா? இதை நம்ப முடியவில்லை. தம்பியின் தலையை நீ கொய்தது போல் பாண்டியன் தலையை கொய்துவிட்டு அருள்மொழிவர்மரை நான் மீட்டு வருகிறேன். இல்லை, இது சாத்தியமே இல்லை. சோழ நாடு மட்டுமின்றி சேரர் பாண்டியர் ஏன் அகண்ட இந்த பாரத தேசத்தை ஒரு குடையின் கீழ் ஒருங்கிணைக்க வல்ல சுத்த வீரன் அல்லவா அருள்மொழிவர்மன்? வீரத்தில் கடலாயிற்றே. அந்த பொன்னியின் செல்வனை சிங்களர்கள் சிறைப்பிடித்தார்களா? இல்லை வந்தியா, நன்றாக பார். இது சோழ முத்திரை பொறித்த ராஜவம்சத்தின் மோதிரம்தான். அவ்வளவு எளிதாக நகல் செய்துவிட முடியாது. உலகின் செய்தியை நாம் நம்ப வேண்டும் என்று கூடவே சான்று அனுப்பியிருப்பதை பார்த்தால் ஏதோ நெருடுகிறது. மாதேவியாரே, முதலில் அந்த முத்திரை மோதிரத்தை உறுதிப்படுத்துங்கள். ஓலையை உறுதிப்படுத்தத்தான் மோதிரம். மோதிரத்தையே உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் நாம் ஒற்றனைதான் அனுப்ப வேண்டும். ஆனால் இளவரசே, நம் ஒற்றர்களிடமிருந்து இப்படி ஒரு செய்தி வரவே இல்லை. அனைத்தையும் ஆராய்ந்து உறுதிப்படுத்தும் வரையில் பகைவரின் பாசறையில் அருள்மொழிவர்மரை நாமே இருக்க விடுவதா? இது உண்மை என்றால் அருள்மொழி அங்கிருக்கும் ஒவ்வொரு வினாடியும் என் சோழ மண்ணிற்குத்தான் அவமானம். ஆதித்தா, பேரம் பேச பாண்டியர்கள் குறித்திருக்கும் நாளோ சித்ரா பௌர்ணமி. ஆகம்போதர் அன்று உனக்கு கண்டம் இருப்பதாக எச்சரித்தார் அல்லவா? நிபந்தனைகளை மீறி படையுடன் சென்றால் அருள்மொழியின் உயிருக்கே ஆபத்து. மாறாக நீ தனியாக சென்றால் உன்னுயிருக்கும் ஆபத்து. வேண்டுமென்றால் இப்படி செய்யலாம். உத்தமன் செல்லட்டும். அருள்மொழியின் உயிரை காக்க நான் மகனை அர்ப்பணிப்பதில் எனக்கு பெருமைதான். பஞ்சகம் ஏதும் இருப்பின் போவது உத்தமனின் உயிராக இருக்கட்டுமே. என்ன கூறுகிறீர்கள்? பாண்டியரை வெல்ல உத்தமர் தனியாக செல்வதா? இதை பாண்டியர்களும் ஏற்க மாட்டார்கள். எப்படியும் நம் இளவரசர் சென்றுதான் ஆக வேண்டும். மாதேவியாரே, என் தம்பி ஒருவன் பணையமாயிருக்க பெரும் மாறுடத்தை நம்பி நான் உத்தமரை அனுப்புவது முறையல்ல. நிபந்தனைகளை நன்கு ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டி வரும். அதற்கு நான் செல்லத்தான் வேண்டும். ஆனால் ஆதித்தானி தனியாக செல்வது அறிவார்ந்த செயலாக எனக்கு படவில்லை. கடிவட்ட நாகமாய் பழிதீர்க்க துடிக்கிறான் பாண்டியன். இந்நேரம் வள்ளுவன் வாய்மொழியை மனதிற்குள் வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல். நம்முடைய வலிமை மட்டும் ஆராய்ந்தால் போதாது. எதிரியின் வலிமை என்ன, அவன் கூட இருப்பவரின் வலிமை என்ன, அனைத்தையும் ஆராய்ந்தே செயல்பட வேண்டும். வேண்டுமானால் நான் உன்னுடன் வருகிறேன். நாம் இருவரும் சென்று அருள்மொழிவர்மனை வீட்டுப் போவோம். தேவையானால் என்னுடைய குறும்படையை திரட்டி வருகிறேன். பொறுமை இளவரசே, அது ஓலையின் நிபந்தனையை மீறும் செயல் அல்லவா? படையுடன் செல்ல வேண்டாம் என்பதுதான் நிபந்தனை. நான் உடன் செல்ல தடை ஏதும் இல்லையே. உங்கள் இருவரையும் அனுப்பிவிட்டு நான் மட்டும் வானத்திலே வால் நட்சத்திரத்தை பார்த்து ரசிப்பதா? கயவர் கூட்டத்தை கூண்டோடு அழித்துவிட்டு
அபர்த்தம் குருதியை குடிப்பேன். இது தில்லை காளி தேவியின் மேலானை. ஆதித்தா, ஆருடத்தையும் மீறி நீ சென்றே தீருவேன் என்கிறாய். வந்தியன் உன்னை நிழலாய் தொடருவேன் என்கிறான். உத்தமன் நான் மட்டும் போதும் என்கிறான். நான் சொல்வதை கேளுங்கள். உங்கள் அகவை என் அரசியல் அனுபவம். ஊரையும் பேரம் பேச அழைப்பது போல் திசை திருப்பி தில்லையை அவர்கள் முற்றுகையிட்டால்? அப்படி ஏதும் நடக்காது மாதேவியாரே. நடந்தாலும் நம் யானை குதிரை காலாட்படை அனைத்தும் இங்குதானே உள்ளது. அதனால் தில்லைக்கு ஆபத்து ஏதும் நேராது. இளவரசி, எப்படி ஆராய்ந்து பார்த்தாலும் தாங்கள் மூவரும் செல்வதே சாலச் சிறந்தது. துணிந்து செல்லுங்கள். புலிக்கொடிக்க வெற்றி நிச்சயம். சரியாக சொன்னாய் நந்தினி. வெண் சடை ஈசனின் முக்கண்களை போல் நாங்கள் மூவரும். எங்களை ஒடுக்க வல்ல சக்தி இப்புவி மிசையில் இனி பிறந்துதான் வர வேண்டும். பேரம் பேச அழைக்கிறாயா மாறவர்மா? மானம் கெட்டவனே, ஒதித்தான் பார்ப்போமே என்று அறைக்கூவல் விடுத்தார். சாதித்தான் ஆதித்தன் என்று வெற்றி முரசு ஒழிக்கும். ஆதித்தனுக்கு நான் சிற்றப்பன் முறை. அவன் போய் என்னை சோழ பேரரசின் வருங்கால சக்கரவர்த்தி ஆக வேண்டிய நீ பந்தங்களிலும் பாசங்களிலும் சிக்கவே கூடாது. உத்தமா, நம் வம்சத்தின் மரபு, உன் தகுதி, திறமைகள் என்று எப்படி பார்த்தாலும் வாளேந்தி நாடாள வேண்டிய நீ வெறும் வில்லேந்தி மெய்க்காப்பாளனாக நிற்கின்றாயே. ஆம் தாயே, உத்தமன் என்றால் உண்மை, உறுதி, உயர்ந்த உள்ளம் என்பதை சுந்தரர் நன்கு அறிவார். அப்படி இருந்தும் யார் சுந்தரனா? மந்திரத்தில் மந்திரம் போடுகிறாய் உத்தமா. சுந்தரனுக்கு முன் 7 ஆண்டுகள் உன் தந்தையார் செவ்வனே என் நாட்டை ஆண்டார். அவர் ஆட்சியை தான் இன்று வரை சோழர்களின் பொற்காலமாக கருதுகின்றது. அதற்கு பின் வந்த சுந்தரன் எல்லா தகுதிகளுடன் நீ காத்திருந்தும் உன்னை ஒதுக்கிவிட்டு தானே தனக்கு மகுடம் சுட்டிக் கொள்ளவில்லையா? இப்பொழுது அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறானே. இவ்வேளையில் சிம்மாசனம் உனது என்று உறுஜிதமாக வேண்டாம். ஏல்கடம்பூர் சென்று மொழியை மீட்க உத்தமனா என்கிறாள் நந்தினி. எடுக்க வேண்டும், அது உத்தமனால் முடியாது என்கிறான் ஆதித்தன். இதை இப்படியே விட்டால் உத்தமன் ஒருவன், வேறு சோழ பேரரசன் வேறொருவன். இதை நடக்க விடலாமா? நிச்சயம் விடக்கூடாது தாயே. செவ்வூர் போரில் வென்றதே நான் பயிற்சி அளித்த வீரர்களால் தான் என்று ஆதித்தன் என்னை அங்கீகரிக்கிறானாம். உடையார் பாளையம் வரை படை நடத்தி சென்றவன் நான். அதன் பின் சிதம்பரம் திரும்ப வேண்டியதாயிற்று. இல்லாவிடில் அன்றே போயிருக்க வேண்டும் பாண்டியன் தலை இந்த உத்தமன் கை. பயிற்சி அளித்ததோ நீ, கோபுரகேசரி ஆனதோ அவன். இந்த சூட்சமம் எல்லாம் நமக்கு புரிய வேண்டும் உத்தமா. கத்திகளின் கைகலப்பிலும் புத்தியானது நாம், எமது முன்னேற்றம் என்ற ஒரே சிந்தனையில் நாம் உழைத்திருக்க வேண்டும். நான் ராஜதந்திரம், ராஜாவாகும் தந்திரம். ஆம் தாயே, தர்மம் என்று ஒன்று உண்டு. தீதை தீதால் சாய்த்து, சூதை சூதால் மாய்த்து தர்மத்தை நிச்சயம் நிலைநாட்டுவேன். அப்படி சொல்லடா என் ஆண் சிங்கமே. நினைவில் வைத்துக் கொள்ளுத்தமா, நரிவேட்டையில் நட்பின்றி எதுவுமில்லை. கயிற்றை பிடித்து ஏறிவிட்டு வெறும் கயிறுதானே என்று அவிழ்த்து விடும் கயவர் கூட்டம். சூட்டிக் கொள்ள 2 வழிகள். ஒன்று பொறுமை, இன்னொன்று ராஜதந்திரம். நாம் பொறுத்தது எல்லாம் போதும். அனைத்தும் நம் திட்டப்படி நடந்தே தீர வேண்டும். மகுடம் உன் கையில், எண்ணி துணிக கருமம், வெற்றியுடன் திரும்பி வா. தங்களாசி தாயே. வணக்கம் வைத்தியரே. வணக்கம் குமரா. வைத்தியரே ஒரு நிமிடம். என்ன குமரா? வெகு நாட்களாக எனக்கும் இந்நாட்டு ஆண்களுக்கும் ஒரு பிரச்சனை உள்ளது. அதற்கு தங்களால் தீர்வு சொல்ல முடியுமா? கலியுக தன்வந்தரி குண்டல கேசி தீட்சதிரம், முடியாதது எதுவுமே கிடையாது. உன் பிரச்சனையை மட்டும் கூறு. அதாவது, என் தலையில் உள்ள மயிர்கள் உதிர்வது மிகவும் அதிகமாகி விட்டது. அதுதான் என் பிரச்சனை. எலும்பு உதிர்ந்தவன் போல் இருக்கும் உனக்கு மயிர் உதிர்வதில் என்னடா பிரச்சனை? இருந்தாலும் சொல்கிறேன் கேள். கயிர் விட்டு உதிரும் நாரை போல
மயிர் கொட்டும் அவலத்தை நீக்கிடவே பயிர் கூட்டி தேங்காயை தடவி வந்தால் பயிர் போல வளருமடா உந்தன் கேசம். மருத்துவர் ஐயா மிக கருத்தாக பேசுகிறீர்கள், ஆனால் அர்த்தம் விளங்கவில்லையே. தலைக்கு மேல்தான் எதுவும் இல்லை என்று நினைத்தேன், உள்ளும் ஒன்றும் இல்லையா தெரிகிறது. இளம் தேங்காயை தயிருடன் சேர்த்து முடிகொட்டும் இடத்தில் தடவி வந்தால் மயிர் கொட்டாது. அப்படியா? இதை எவ்வளவு தினங்கள் செய்ய வேண்டும்? இதை ஒரு மாதம் செய்து வா. செய்தால் மயிர் வளர்ந்து விடுமா? தயிர் தீந்து விடும். தங்களை பார்த்தாலே தெரிகிறது நம் நாட்டில் ஏன் தயிர் பஞ்சம் என்று. குமரா, இதை உடம்பில் வேறெங்கும் தடவி விடாதே, காய்ச்சல் வந்த கரடி போல் ஆகிவிடுவாய். கரடி என்றதும் கரடி போல் பாடுகிறாயே, இங்கே வாயை காட்டு. ஐயோ, பாடியது நான் இல்லை, அங்கே பாருங்கள். ஓ மங்கை, வருகிறேன். மங்கையே. சொல்லுங்கள் தந்தையே. சத்திய சோதனை அது என்ன? எட்டாவது சுரத்தில் ஒரு பாட்டு. பாட்டில் ஏழு ஸ்வரம் தானே? நீ பாடியதுதான் எட்டாவது ஸ்வரமான அபஸ்வரம். நீ பாடிய பாட்டை போர்க்களத்தில் பாடியிருந்தால் பாண்டிய மன்னன் தன் தலையை தானே கொய்திருப்பான். மன்னிக்கவும் வைத்தியரே, என் பெயர் மயூரி. பாடிக்கொண்டே ஆடுவது என் தொழில். இரு நாட்களாக பாடி பாடி என் குரல் இப்படி ஆகிவிட்டது, அதுதான் என் பிரச்சனை. மயிர் பிரச்சனை முடிந்ததும் மயூரி பிரச்சனையா? மங்கை, சரி செய்கிறேன் உன் பழுதான சங்கை. அதன் பின் பல ராகங்களையும் கற்றுத்தருகிறேன். ஐயா, நீங்கள் நாடி பார்க்கும் வைத்தியர், பாடி காட்டும் பாகவதர் இல்லை. வாயை மூடடா. நான் நாதம் பிடித்து பாடினால் அட்டானா, படம் எடுத்து ஆடினால் தில்லானா? இந்த தள்ளாத வயதில் உமக்கு தில்லானா தேவைதானா? தும் தனா. மயூரி, சுட சுட நீரில் மயில் தோகை நனைத்து, பரபரவென்று மணத்தக்காளி அரைத்து, சரசரவென்று ஒரு திங்கள் உண்டால் கரகர என்ற குரலும் குயில் போல் ஆகிவிடும். போச்சடா, இதற்கும் செய்யுளா? இவர் சொன்னபடி செய்தால் இன்று பாட முடியாமல் தவிக்கும் நீங்கள் பேசவே முடியாமல் போய்விடும். அடே சும்மா இருடா. மயூரி, நான் சொல்வதை போல் ஒரு வாரம் செய்து வா. இன்னொரு சந்தேகம் என்ன? இவர் உண்மையிலேயே வைத்தியர் தானா என்றா? எனக்கும் அதே சந்தேகம்தான். அடே, நாதஸ்வரம் போல் இருக்கும் உன்னை நான் இன்னும் ஊதாமல் வைத்திருப்பது என் குற்றம்தான். இளவரசி அவர்கள் வந்து விட்டார்கள். ஓ அப்படியா, வாருங்கள். உன்னை வந்து கவனித்துக் கொள்கிறேன். இளவரசி நந்தினியாருக்கு இந்த குண்டலகேசியின் பணிவான வணக்கங்கள். வாருங்கள் வைத்தியரே. அழைத்ததாக சொன்னார்கள், வந்துவிட்டேன். ஆம், கடந்த சில நாட்களாகவே எனக்கு மிகவும் களைப்பாக உள்ளது. என்ன என்று பார்த்து கூற முடியுமா? அப்படியா, இங்கே நாடியை பார்க்கிறேன். இளவரசி நந்தினியாருக்கு ஒரு நற்செய்தி. தாங்கள் கருவுற்று சோழ நாட்டின் எதிர்காலத்தை உங்கள் வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படியா? இரண்டு நாட்களுக்கு முன்பே தெரிந்திருந்தால் அவரும் இந்நற்செய்தியை கேட்டு மகிழ்ந்திருப்பாரே. ஆமாம் ஆமாம், இதுதான் அசோகப்பட்டை. இதன் சாறு பிழிந்து அறிந்தினால் உடம்பு அசதி நீங்கிவிடும். அப்படியே ஆகட்டும், நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். ஒரு நிமிடம், நற்செய்தியை கூறிய வைத்தியருக்கு 1000 பொற்காசுகள் கொடுத்து அனுப்பவும். ஆகட்டும். இதை வைத்து மேற்காவணி வீதியில் ஒரு கிளை மருத்துவ
ஆழ்வார்க்கடியானின் அபிவாதனம். வணக்கம் நம்பிகளே. பதட்டமாய் காணப்படுகிறீர்களே, என்ன விஷயம்? தேவி, அருள்மொழிவர்மர் கடத்தப்பட்டதாக வந்த செய்தி அது உண்மையா அல்ல? உடனே தெரிவிக்க வந்தேன். என்ன விவரமாக கூறுங்கள். அருள்மொழிவர்மருக்கு இலங்கையில் வெற்றிகள் குவிகின்றன. புளியங்குளத்தை கைப்பற்றிய பின் அனுராதபுரத்தை நோக்கி படை நடத்தி செல்கிறார். அவர் குவிக்கும் வெற்றிகளை பார்த்தால் விரைவில் முழு தீவும் மும்முடி சோழ மண்டலமாவது உறுதி. அப்படியா? ஆனால் அவர் சிறைபிடிக்கப்பட்டதாக அல்லவா நமக்கு செய்தி வந்தது? அப்பட்டமான போய். இதை தெரிவிக்கவே இளவரசர் ஆதித்யர் செல்லும் திசை எறிந்து மலையாமாதேவியில் அவரை பிடித்து விடலாம் என்று புறப்பட்டேன். அதற்குள் அவர் கடந்து சென்று விட்டார். செய்வது அறியாது அரண்மனையில் விஷயம் தெரிவிக்க ஓடடி வந்தேன். அப்போது நமக்கு வந்த ஓலையும் முத்திரை மோதிரமும் மூவரும் பேரம் பேச தனியாக சென்றது. நமோ நாராயணா, பேரமா? எந்த பேரத்திற்கும் அவசியமே இல்லையே. இது ஒரு திட்டமிட்ட சதி அம்மா. நிச்சயமாக இதனால் பெரும் பாதகம் விளைய போகிறது. இந்த திட்டத்தில் அரண்மனைக்குள் இருக்கும் ஒருவரின் தொடர்பிருப்பதாக நான் அறிகிறேன். என்ன பெரும் பாதகமா? மூவருக்குமா? என்ன சொல்கிறாய் நம்பி? அந்த செய்தி போய் சூக்ஷமக்காரர் யார் என்று தெரியவில்லை. என்ன, உனக்கு எப்படி தெரியும்? உன் தூதின் அடிப்படை என்ன? ரிஷி மூலம் நதி மூலம் எல்லாம் வேண்டாம் மாதேவியார். ஏன் வேண்டாம்? நம் வம்சத்தின் முத்திரை மோதிரத்தை நம்பாமல் இந்த நம்பியை எப்படி நம்புவதாம்? வேற என்ன செய்தி வந்தது? அரண்மனைக்குள் இருக்கும் ஒருவரின் துணையுடன். ஓ, அது வேற. யார் அது? இவ்வளவு தெரிந்தவன் யார் என்றும் தெரிந்திருக்க வேண்டுமே. நேரும் பேரபத்தை பற்றி கூற வந்தேன். நடவடிக்கை எடுக்காவிட்டால் நஷ்டம் சோழ நாட்டுக்கே. பொறுமை நம்பிகளே. யாரங்கே? நம் நாட்டின் தலை சிறந்த தேரோட்டியான வில்லாளனை அனுப்பி இளவரசர் பத்திரமாக நாடு திரும்ப ஆவணா செய்யுங்கள். தகவலுக்கு மிக்க நன்றி. தேவரி, செல்லலாம். அப்படியாகட்டும், நான் வருகிறேன். ராஜமாதா, நான் இருக்கும் பொழுது நம்பிகள் விஷயத்தை உன்னிடம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சிறுவர்களே எல்லா முடிவுகளும் எடுத்துவிட்டால் மாதேவியார் என்று நான் எதற்கு? சுந்தர சோழர் தான் எதற்கு? மூவரின் உயிரும் காக்கப்பட வேண்டும். முடிவை யார் எடுத்தால் என்ன? வயிற்றை சோழருக்கும் நெஞ்சத்தை பாண்டியருக்கும் அர்ப்பணித்த அந்த புல்லுருவியார், அதுதான் எனக்கும் புரியவில்லை. ஓலையையும் மோதிரத்தையும் உறுதி பார்க்க சொன்னேன். ஆருடத்திற்கு அஞ்சு என்றேன். சுந்தர சோழருக்கும் இதில் சற்றும் உடன்பாடு இல்லை. நான் சொல்வதை யாருமே கேட்கவில்லை. சற்றும் சம்பந்தமின்றி வந்தியனோ தானும் செல்வேன் என்றான். ஒருவேளை அவன்? இல்லை மாதேவியாரே, அது இளவரசர் பாதுகாப்புக்காக செய்தது. இதே இடத்தில் நின்றுதானே முடிவு செய்தோம். ஏன்? செவ்வூர் போரிற்கு ஆதித்தன் அவன் துணையின்றி செல்லவில்லை. சென்று பாண்டியனின் தலையை கொய்யவில்லை. அது வால் வீசும் போர். ஆனால் இதுவோ பஞ்சக போர். அப்பொழுது இதற்குத்தானே இன்னும் அதிக பாதுகாப்பு தேவை. மாறவர் மூவரும் நான் என்று தோள் தட்டி நிற்க படை திரட்டி செல்லுங்கள் என்று பக்குவமாய் அறிவுரைத்தேன். மறந்துவிட்டாயா? ஏன், முதலிலிருந்தே உத்தமர் தான் செல்ல வேண்டும் என்று தாங்கள் கூறியது. நான் அப்படி கூறியதே, நானும் என் மகனும் இந்த சோழ நாட்டிற்கே எங்களை அர்ப்பணித்ததற்கான சான்று. புரிந்து கொள்ளுங்கள் மாதேவியாரே, நாம் எல்லோரும் சேர்ந்து எல்லாவற்றையும் ஆலோசித்து தானே அனுப்பி வைத்தோம். போதும், குழம்பி நின்றான் ஆதித்தன். இந்திரமாய் பேசி தீவினையில் தள்ளிவிட்டாய். தள்ளிவிட்டாய் என்றால்? என்றால் முதலில் இருந்தே ஆதித்தன் சென்றே ஆக வேண்டும் என்று முனைப்பாயிருந்தாய் என்று பொருள். உன் குறிக்கோள் எல்லாம் மூவரும் சென்றே ஆக வேண்டும் என்பது பொருள். காரணம் இப்பொழுதுதானே புரிகிறது. சென்றிருப்பவர் என் கணவர். அவரின் வாரிசை நான் வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு எச்சரித்தேன் நந்தினி! அவரின் வாரிசு நினைப்பெல்லாம் அப்பொழுது எங்கே போனதாம்? மாதேவியாரே, கண்ணிறைந்த கணவருக்கு ஏதும் ஆகிவிடக் கூடாது என்று நானே இங்கு துடித்துக் கொண்டிருக்கிறேன். மலையில் இருந்து உருட்டிவிட்டு அடைபடுமோ என்று மலைத்தாலாம். இப்பொழுது அழுது என்ன பயன், துடித்து என்ன பயன்? அப்போது நான் தான் செய்தேன் என்று கூறுகிறீர்களா? இன்னுமா புரியவில்லை நந்தினி? சிலந்தை கோட்டில் என் செல்வங்களை சிக்க வைத்தது நீ. ஒருவரில் ஒருவர் உயிர் போனாலும் அதற்கு காரணம் நீ. இல்லை, பாண்டியர்களுடன் கைகோர்த்த பழிகாரி நீ. மாதேவியாரே, வரலாற்றையே மாற்றப் போகும் விண்ணைக்காரி நீ. சோழர்குலம் கெடுக்க வந்த கோடாரி காமுனி. இல்லை இல்லை, இந்த விஷயத்தை சென்று
சுந்தர சோழனிடம் சொல்கிறேன், என் பிள்ளைகளை காக்க அந்த பரமேஸ்வரனிடம் முறையிடுகிறேன், அந்த பரமேஸ்வரனிடம் முறையிடுகிறேன். பொய் செய்தி சொல்லி மூவரையும் தனியாக அனுப்பி வைத்தது யார்? படையின்றி பாதுகாப்பின்றி தனியே கொல்ல சதியா? சற்றும் சம்பந்தமின்றி மாதேவியார் என்னை பழி சொல்ல காரணம்? ஒருவேளை உத்தமரை அரசராக்க அனைத்தும் அவர் திட்டமா? இல்லை, செவ்வூர் போருக்கு செல்லாத வந்தியர் இதற்கு தானே முன்வந்ததன் அவசியம்? ஐயோ, வந்தியர் உத்தமர் இவர்களின் பாண்டியனுடன் கைகோர்த்த புல்லுருவி யார்? ஐயோ இறைவா, என்னையே அறியாமல் நானே இந்த சதிக்கு துணை போகிவிட்டேனே. புரியுதா? அப்புறம் தலைவர் ருத்ரன் வந்து அறிக்கை லெட்டரை ஓகே பண்ணிட்டாரு, அதை ஃபேக்ஸ் பண்ணியாச்சு உத்தண்டி ஆஃபீஸுக்கு, அதை மட்டும் நீ போய் கலெக்ட் பண்ணிக்க. டேய் இரவு ஒரு நிமிஷம். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நான் ஓட்டு போட்ட மாதிரி ஒரு செல்ஃபி ப்ரொஃபைல் ஃபோட்டோ போட்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில், ரெண்டு போட்டு ரெண்டு நாள் ஆச்சு, ஒரு பையன் லைக்கா போடல. போட்டு கூட கழுத நல்லா தானே இருக்கு. ஹலோ வெச்சிட்டாண்டா கம்மநாட்டி போய, நீ சொல்ற வச்சிட்டாடா கம்மநாட்டி பய, வந்த விஷயத்தை சொல்ற. அதுவும் ஆமா,
நேத்தி கட்சி ஆபீஸ் ஆண்ட வந்திருந்தேன், உங்களை பார்த்தேன் ராகவ் சாரோட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்க, என்ன விஷயம்? நீ எப்போ அந்த கட்சி ஆபீஸ்? ஓ, அதை கேட்குறியா? நான் விட்டு ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் போனேன். நீ அடிக்கடி உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் பேசுவியா? ஆரம்பிக்குமா ஒரு பிட்டை போடுவில்ல, ஏ வாட்ஸ்அப்னு அது மாதிரி இங்கிலீஷில் ஒரு சின்ன பிட்டை போட்டேன்டா. அவன் ஒரு மணி நேரத்துக்கு இங்கிலீஷில் இல்லை வரு வரல் வருத்தாட்டா. அவன் என்ன திட்டினானா எங்கள் அப்பனை திட்டானானே எனக்கு புரியல. நான் பார்த்த இங்கிலீஷ் படத்தில் கூட அவ்வளோ டைலாக் கிடையாதுரா. என்னென்ன காமெடி பண்ணுறீங்க? நீங்கள் பார்க்குற இங்கிலீஷ் படத்தில் ஏதுனே டைலாக்கு. சரி, அதெல்லாம் போட்டான். நான் உங்ககிட்ட ஒரு அறிக்கை லெட்டரும் ஒரு போஸ்டர் வசனம் எழுதி கொடுத்தேனே, அதை வச்சேன் எங்கேயும் வச்சேன்னு தெரில. நான் வச்சுருக்கேன். நீ என் அப்படியா? நான் பேக்கப் காப்பி. அது முக்கியம், ஏன்னா முடிஞ்ச உடனே நான் அப்படியே ஒட்டிட வேண்டியதுதான். நான் எழுதின கவிதை. ஓ, ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். அழகாக இருக்குண்ணே, நல்லா இருக்கு. நான் எழுதாமல் பின்ன. ஆனால் தமிழில் இருக்கு, எனக்கு புரியல. நீங்களே படிச்சுங்க. நீங்கள் உங்கள் ஸ்டைலில் படித்தா தானே அவங்க விரும்புவாங்க. நானே படிக்கிறேன். இந்த கால அரசியலை பற்றின கவிதை. தண்ணியாக காசு செலவு பண்ணுறது அம்மாவோட ஏடிக்கு, தண்ணிக்காகவே காசு செலவு பண்ணுறது கேப்டனோட எம்டிக்கு, கூட்டணி தாவி தாவி ஜெயிப்பது டாக்டரோட பிடிக்கு, தாவினாலும் தோப்பது வை கோபாலோட எம்எம்கே, தாறுமாறா கேஸு போடுவார் சுப்பிரமணி, தனியாக போகிறோம் பூனலாக இருப்பான் கீரமணி. இதையெல்லாம் ஒழிச்சிடுண்டா சிகரம், பூலோக சொர்க்கமாகும் நம்ம நகரம். சூப்பர்மே, சூப்பர்மே. அப்படியே அந்த காலத்தில் தீட்சிதர்லாம் ஒரு செய்யுள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சொல்லிட்டீங்கண்ணே. உங்களுக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் இருக்கும்னு நான் நினச்சி பார்க்கலண்ணே. அதெல்லாம் ஒன்றும் எவ்வளோ இருக்கு. அப்புறம் இப்போ தான் கவனிக்கிறேன், என்னடா நல்லா சூப்பராக இருக்குது இதெல்லாம். அதான் வாலண்டியர்லாம் போட்டேன். ஆமாம், என்ன விஷயம் இப்படிலாம் வந்திருக்கேன்? ஐயோ, இன்னும் 2 hours கவுண்டிங் ஆரம்பிச்சிடும். ஒரு 4-5 hours ரிசல்ட் தெரிஞ்சிடும். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ஓட் போட்ட எலெக்ஷன். நம்ம ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, ருத்ரன் ஓவியா மேம் அவங்களாம் வருவாங்க, அவங்களோட அப்படியே ஒரு செல்ஃபி, முடிஞ்சால் ஒரு இன்டர்வியூ பேட்டி அது இதெல்லாம். ஆமாம், இவர் போடுற 1.5 ஓட்டை வச்சு தான் நாங்கள் ஜெயிச்சு சட்டசபையில் போய் உட்கார போகிறோம். மொதல் வருஷம் ஓட்டு போடுறீங்க, அதுக்கு ஏன்டா கட்சி தலைவர் அளவுக்கு பில்டப் கொடுக்குறீங்க? ஐயா, அப்போ நீங்கள் கூட தான் 30 வருஷமாக ஓட்டு போட்டுட்ருக்கீங்க, இன்னும் கேஷ்னீங்க. சாதாரண கட்சி தொண்டன் தானே? என்னடா டக்குன்னு சாதாரண தொண்டன்ட்ட? ஆமாம், உண்மை தானே? டேய், இந்த தொண்டனோட வாழ்க்கையை பற்றி ஒன்று தெரியுமாடா? தெரியாது. 8 பேர் அணியை சேர்த்து எங்கள் வீட்டில், இவங்களை கரை சேர்க்கணும்னு 18 வயசில் அரசியலுக்கு சேர்ந்தேன்டா. வாழ்க்கையில் முன்னேறணும் வெறி நானும். எங்கடா விட்டாங்க, காலை மிதிப்பட்டுக்கப்பட்டு வயசு முன்னேறதா மிச்சம். டே, சின்ன பசங்களாம் ஏழமா பேசுறீங்களா? நான் அப்படி மீன் பண்ணேன். டே, நான் இந்த மாதிரி இருக்கிறதுனால என் போட்டாடி கூட வீட்டில் பாதிக்கிறது இல்லைடா. ஒரு வேலை சோறு இறங்க மாட்டேன். அண்ணே 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 சாரிண்ணே, அண்ணே நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுங்க எனக்கு தெரியாது, நான் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லணே, சாரிண்ணே. ஏடா நம்பிட்டியா? ஆமாம், நிஜமா? அடடா, இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் போச்சு. தமிழ்நாட்டு பாலிடிக்ஸை ஜெயிக்கணும்னா சென்டிமெண்ட் முக்கியம் போல இருக்காடா. அடடடடா, நான் உண்மையிலேயே நம்பிட்டேன்னே. இது தெரிஞ்சுருந்தா நான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே சிஎம் ஆயிருப்பேன்டா. பரவாயில்ல பரவாயில்ல, விட்றா கண்ணே. அப்புறம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு, லைக் எல்லாம் கேட்டு அந்த ஒரு டயர்டாக இருக்குன்னா டீ ஒன்று சொல்லு. டீ கடை திறந்துட்டாங்களா பாருங்க. அப்பச்சன் வந்துட்டாரே, திறந்துட்டாரு. சரி, எனக்கும் டயர்டாக இருக்குது, நான் போய் டீ சொல்கிறேன், வந்துடுங்க. தம்பி பார்த்து ஜாக்கிரத, டீ கடையில் வேணா சிகரெட் நினச்சி தலையில் பார்த்தா வச்சுட போகிறோம். ஐயா, நீ வா, உனக்கு நான் பார்த்தா வைக்கிறேன். அப்பச்சன் 2 டீ போடுங்க. அப்பச்சன் ஓகே. வாவ், 20 rupees வித் அர்ச்சனை தட்டு 40 rupees. ஜென்ரல் இன்ஃப்ளேஷனே 10% தான். நீ என்னமா 100% இன்க்ரீஸ் பண்ணி விக்கிற? டேய், பூக்காரி கிட்ட போயிட்டு வா. மாம் ஸ்டில். சரி, நான் கோயில் சுத்தி பிரதட்சணம் பண்ண போறேன், நீ வரியா? இல்ல, நீ போயிட்டு வா. வரலாம் இல்லடா. நோ, யூ கோ அஹெட். சரி, ஓகே. ராகவா, எங்கேயும் போயிடாத, இங்கேயே இரு, டோக்கன் உன்கிட்ட இருக்கு. ஓ, காட் இட். சரியா? ஓ, மிஸ்டர் குண்டா. யார் அது? ஐயோ, ஹாலிவுட். நான் வரேன் டேய். ஐயோ அண்ணே, அவர் உங்களை பார்த்தா வராரு. குண்டா, ஹவ் ஆர் யூ? I am Kundala Gesi, BABL. எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு. நான் நல்லா இருக்கேன் சார். Sorry, the other day I was on Bluetooth talking with my friend for almost an hour. So I was not able to talk with you. I see. என்னடா சொல்றான்? ஐயோ, நேத்திக்கு அவர் போன்ல friend கூட பேசிட்டு இருந்தாராம், உங்கள்ட்ட பேசலையாம். ஓ, என்ன வரக்கலையா? இல்ல அட பாவம், இது தெரியாம நான் எதுக்கு வந்தேன்னா,
இந்த கர்நாடகா கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு பண்ண போறாங்களாம். அத சொல்லிட்டு போலாம் தான் சார் வந்தேன். ஓ தட் 10 மில்லியன் டாலர் கேஸ் ஐ மீன் 66 க்ரோஸ்ல. ஆமா சார், அந்த கேஸை போட்ட சுப்பிரமணிய சாமியை பார்த்து அந்த அம்மா மட்டும் தான் சார் பயந்துருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தாய்மார்களும் பயப்படுறாங்க சார், எப்போ வந்து தாலி கட்டுவாரோன்னு. That was crazy, man. ஆமா சார், 66 கோடி ரூபாய் அடிச்சதுக்கு 18 வருஷம் ஆச்சு கேஸ் முடியறதுக்கு. ஒருத்தர் 1.25 லட்சம் கோடி அடிச்சிருக்கான் சார், அப்ப அவனுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்? 2 × 3 × a+b² உனக்கு தெரியும்? தெரியாது. அந்த ராஜராஜ சோழன் காலத்துல இருந்து ஆரம்பிச்சாலும் அந்த ராஜா கேஸ் முடியாது சார். அதை கூட பரவாயில்ல, அங்க இன்னும் பல கேஸ் முடியாம இருக்கு சார். There are a lot of loopholes in this country. நா டூப்பு சொல்ல சார், நஜத பேசிங்க இருக்க. இவள கொல்ல அடிச்சானே, காசு எங்க போய் கொண்டு வைக்க முடியும்? எங்க சேஃப்டி இருக்கு பாருங்க. Probably in Swiss National Bank, UBS. I also have Chuchi bank account. 90 pesa balance. இது வேற என்ன, இது வேற. நான் சொல்லிக்கிறேன். டேய், இன்னும் நீ சொன்ன நாடி ஜோஸ் இருக்க கதை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். கிளைமாக்ஸே இல்லாம அவர் எப்படிதான் கதையை முடிச்சாரு? பட் என்னதான் சொல்லு, செம ஸ்டோரியில நீ இளவரசரா, நான் இளவரசியா, இரு நான் தானே இளவரசி. பேர் என்ன சொன்ன? நான் சொல்லவே இல்லையே. டேய், அந்த இளவரசருக்கு ஒரே இளவரசி தானே? அது எனக்கு தெரியாது, ஆனா அவங்க அப்பா பொண்ணு கொடுக்க பிரச்சனை பண்ணலையா. டேய், பாருங்களேன் நாகர்கோவில் தொகுதிகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அங்க கவுண்டிங் ஏஜென்ட்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதா நிறைய ரூமர்ஸ் வந்திருக்கு. கவுண்டிங் போது நீங்க எங்க தப்ப சென்ஸ் பண்ணீங்கனாலும் எலெக்ஷன் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் உடனே கொடுத்துருங்க. ஹாட்லைன்ல வர கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நீ பாத்துக்கோ பண்ணிரு. ஆஸ் யூஷுவல் பிரஸ் ரிலீஸ் நீ பாத்துக்கோ ஓவியா. சோஷியல் மீடியால நம்ம மெசேஜ்லாம் பஞ்சியா பாசிட்டிவா வரணும். ஓகேயா? அப்புறம் நான் நிறைய தடவை முன்னாடியே சொல்லியிருக்கேன் கைஸ், இந்த எலெக்ஷன் ரிசல்ட் என்னவா இருந்தாலும் ஓகே, நம்ம ஓடுறது ஸ்பிரிண்ட் இல்ல, இட்ஸ் எ மாரத்தான். Let's stay focused on our vision and get to the finishing line. Okay, let's go. Namaste Rudra Manyama Bhutodahilave Namaha. Namaste Hastumane Bahubhya Mutate Namaha. Yata Yusha Shivatama Shivam Bahuvate Dhanuhu. Shivasa Ravya Yata Vataya No Rudra Mrudaya. Hey Rudran, are you okay? I'm okay da. A lot of blood man. வலிக்குதா ருத்ரன்? எங்களுக்கெல்லாம் எலெக்ஷன் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு இப்ப நீ போய் எதுக்கு பல்லக்க தூக்கின? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? அந்த துப்பட்டால அப்படி என்னதான் வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. நீங்க நிறைய தமிழ் டிராமா சினிமா பாக்குறீங்கன்னு தெரியுது. சரி, நான் அப்படியே வரேன். ஒன்னும் பெரிய அடி போல இருக்க. ஒண்ணும் இல்ல ஓவியா, விடு, சரியாயிரும். என்ன ஒண்ணும் இல்ல, எவ்வளவு ரத்தம் வருது பாரு. அத விடு, இப்ப இங்க என்ன நடந்ததுன்னு கவனிச்சியா? என்ன நடந்தது? நான் அப்பையில இருந்து இங்கதான் இருக்கேன். ஒருவேளை அந்த நாடி ஜோசியர் சொன்னது உண்மையா இருக்குமோ? என்ன சொன்னார் அவரு? அவர் சொன்ன கதையிலயும் அன்னைக்கு ஆதித்ய கரிகாலன் போர்ல ஜெயிச்சிட்டு சிதம்பரத்துக்கு வரான். ஓகே. இன்னைக்கு இங்க கவுண்டிங் டே. அன்னைக்கு அவன் நட்ராஜர் பல்லக்கு தூக்கும் போது தான் தோல் அடிபட்டது. இதே மாதிரி கவுண்டிங்ல ஃபோகஸ் பண்ணலாமா? ஓகே. அதுவாமா, போன வாரம் தமிழ் வசப்பரப்பு, அப்புறம் நாளைக்கு சித்ரா பௌர்ணமி, அதான் ஒரு வாரமாவே திருவிழா மாதிரி கோயில்ல கூட்டம் கடைங்க எல்லாம். ஓ, ரெண்டு நாள் சித்ரா பௌர்ணமில? ராகவா, ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம ரெண்டு நாள்ல கோயிலுக்கு திருப்பி வரணும்.
ரெண்டு நாள்ல எப்படி ஆட்சியை புடிச்சலாம் சார்? எக்ஸிட் போல்ஸ் விடுங்க, மக்கள் மத்தியில ரிசல்ட்ஸ் பத்தி என்ன பேசிக்கிறாங்க? பட்டி தொட்டி வரைக்கும் நம்ம கட்சியை பத்தி தான் பேச்சு. இந்த பேப்பர்ல எல்லாம் கூட நமக்கு சாதகமா தான் இருக்கு. நீங்க தான் ஆளை காணும். நான் நாகர்கோயில் பெல்ட் முழுக்க கேம்பெயின் போயிருந்தேன்ல, அதான் கேம்பெயின் பண்ணி ஆளை கருத்து போயிட்டேன். நல்ல வேலை நீ நாகர்கோயில்ல நிக்கல. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாமே நமக்கு சாதகமா தான் இருக்கு. All surveys are predicting I'm going to win with a large margin, amma. You know what? Loyal survey கூட ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கு. ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேண்டா ராகவா, கவுண்டிங் இன்னும் ஆரம்பிக்கல. That's true. கவுண்டிங் இன்னும் 2 மணி நேரத்துல முடிஞ்சிரும் சார். நீங்க வேணா பாருங்க, மணிமார தோத்திட்டு பீகார்ல போய் முறுக்கு தான் வைக்க போறோம். அப்படியே நம்ம யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது மிஸ்டர் குண்டலகேசி. ஒரு கட்சி ஆரம்பிச்சு 50 வருஷமா நடத்திட்டு வருதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. அவன் எங்க சார் ஆரம்பிச்சான்? அறிஞர் ஆரம்பிச்சாரு. 50 வருஷமா குடும்பத்தோட வச்சு நடத்தின்னு வரான். அதே மாதிரி ஏடிக்க ஆரம்பிச்சது யாரு? நடிகர். அம்மா வந்து உட்காந்துக்கலையா? அது மாதிரிதான் நல்ல எண்ணத்துல கட்சி ஆரம்பிக்கிறவன் எவன் நிலைச்சு நிக்கிறான்? நம்ம நிலைச்சு நிக்கணும். ஜெயிக்கிறது முக்கியம்தான், ஆனா அதை விட முக்கியம் நம்ம நினைச்ச இடத்த பிடிக்கணும். அரசியல்ல கட்சி ஆரம்பிக்கிறது ஒருத்தன், அனுபவிக்கிறது இன்னொருத்தன் சார். வணக்கம். இன்று காலை துவங்கிய வாக்கு எண்ணிக்கை பணிகள் முடிவடைந்து தேர்தல் முடிவுகள் வெளியாகி உள்ளன. ருத்ரனின் சிகரம் கட்சி 95 இடங்களிலும், மணிமாறனின் திருவள்ளுவர் திராவிட கட்சி 73 இடங்களிலும், அறிஞர் திராவிட கட்சி 61 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளனர். எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத இந்த நிலையில் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. ருத்ரனின் கட்சி மக்களிடம் கூட்டணி ஆட்சி அமைக்கலாமா வேண்டாமா என்ற தகவலை திரட்டி வருகிறார்கள். இப்பொழுது முக்கிய தலைவர்களின் தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். நாகர்கோயிலில் நடந்த கடும் போட்டியில் முதலமைச்சர் திரு மணிமாறன் அவர்கள் சிகரம் கட்சியின் திரு பன்னீர் அவர்களை விட 10,000 வாக்குகள் அதிகமாய் பெற்று வெற்றி பெற்றார். சிகரம் கட்சியின் முக்கிய தலைவர்கள் திரு ருத்ரன் சிதம்பரத்திலும் திரு ராகவ் ஹார்பர் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளனர். முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார போகிறவர் யார்? திரு ருத்ரனின் கட்சியும் மணிமாறனின் கட்சியும் இணையுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ணா ஒருவாரு பாக்கில சேர் போய் சேர் பண்ணி எல்லாம் சொல்றது. வா 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 வா, படு 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 படு, சீக்கிரம் படு சீக்கிரம் படு. ஆமா அண்ணனுக்கு சரக்கு வேணும்னு சொன்னேன். ஓ சரக்கு வந்துருச்சா? ஓகே. ஆமா அண்ணன் சரக்குக்கு பிஸ்கட் சாப்பிடுவான் சைட் டிஷ் வந்துச்சா? ஆல் கிராண்ட், குட் கேர்ள். இந்த புதுசு வேலைக்கு செஞ்சிருக்க பொண்ணா, நல்லா வேலை பார்க்குறேன். ஆமா அண்ணன் வர டைம் ஆச்சு, என்ன இம்ப்ரெஸ் பண்ண பார்க்குறியா? மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம்மா, போங்க போங்க போங்க. வாங்கண்ணே 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 வாங்கண்ணே. வந்துட்டீங்க? ஓ வந்துட்டீங்களா? ஹலோ, நல்லா இருக்கீங்களா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தனியாக தானே இருக்கீங்க? நல்லது நல்லது நல்லது. அப்புறம் அனுப்பின ஃபோன் கிடச்சிதுங்களா? எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போலாம் எதையும் நம்ப முடியுது இல்லைங்க. நம்மளை மாதிரி அரசியல்வாதிகளை ஒட்டு கேட்கறதே ஒரு கும்பல் தெரிஞ்சுட்டு இருக்குங்க. ஃபோன் டேப்பிங்றான், ஜிபிஎஸ் ட்ராக்கிங்றான், விட்டா உள்ளே போட்டு அண்ட்ராய்டு கலர் கண்டுபிடிச்சி சொல்கிறான் போலருங்க. ஆ நீ எதுக்கு கவலைப்படாதீங்க, இது தைவான்லேருந்து வந்த ஸ்பெஷல் ஃபோன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னங்க நீங்க சிகர கட்சியில இத்தனை வருஷமா இருக்கின்றீங்க, எப்படி பயப்படுறீங்க? இந்த பிளானிங் எல்லாம் மணிமாறனுக்கு பணியார தாப்புற மாதிரிங்க. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, உங்களை எங்க கொண்டு போய் வைக்க போறேன்னு மட்டும் பாருங்க. முதல்ல கோட்டைக்கு போயிடுவோம். 5.5 வருஷத்துல 3 வருஷம் நீங்க சிஎம், 2 வருஷம் நான் சிஎம். உங்க இள ரத்தம் என் அனுபவம் தமிழ்நாட்டை அட்டகாசமா ஆண்டுருவோம். என்ன சொல்றீங்க? நல்லது நல்லது நல்லது. வாழ்க தமிழ், வளர்க்க தமிழகம். என்னென்ன பிஸ்கோத்து பசங்கிட்ட போய் ஆச்சு அல்வா மாதிரி உனக்கு 2 எனக்கு 3 பங்கு போடுறீங்க? டேய் யாரா பங்கு போட்டது? அங்கே தாண்டா இருக்கு கொக்கே, முதலமைச்சராக நான் இருக்கேன், இலாக்கா மட்டும் தருவேன்னா எவண்டா வருவா? ஆசை காட்டுறோன்னு தெரியாமல் ஆசை காட்டி எழுக்கணும்டா. நம்ம வீட்டு நாய்க்கு ஜூ ஜூ ஜூர் பிஸ்கட் போடுறோம்ல, எதுக்கு அது மேலே பாசமா? நாள் ஃபுல்லா வாழ ஆட்டிக்கிட்டு நம்ம போய் காவ காக்குள்ள அதுக்காக டெய்னி பிஸ்கட் சாப்பிடியடா. ஆ அதை விடுங்கண்ணா, அப்போ காசு விட்டு இருந்து மீதி இருக்க எம்எல்ஏ நாமளே வாங்கி ஆம் சர்ச்சோம் என்னண்ண? சரி ஊத்தி கொடுக்குறவெல்லாம் உபதேசம் பண்ணா நானும் இன்னத்துக்குடா ராஜா ஆகும். என்ன கேட்ட? காசை விட்டு எரிஞ்சா இப்போ ஆட்சியை பிடிச்சிடலாம்,
தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்கணும்டா. மடை 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 தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்கணும்டா. இப்பறா இப்போதைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அந்த சிகரம் கட்சி தான் ஏர்மையின் உறவிடம் நினைக்கிறாங்க. நாம இப்ப குறுக்குல பூந்து அவனோட கூட்டணி வச்சேன்னு வை. மக்கள் அடுத்தடுத்து வர தேர்தலில் எவன் நல்லவன் எவன் கெட்டவன் தெரியாத மண்டையை பிச்சுக்கிட்டு குழம்பிட்டு ஒரு பிரியாணியை சாப்பிட்டு நமக்கு ஓட்ட போட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் சிகரம் காலி. புரியல என்ன சேகரே சிங்கக்குட்டியே, உன் சின்ன மூளையை வச்சுக்கிட்டு நீ ரொம்ப யோசிக்காத. கிளாஸ் காலியா இருக்குல்ல, ஊத் ஊத் ஊத். டேய், இந்த கிராமத்துலலாம் இந்த கதவு ஜன்னலாம் கரையம் அரிக்கும் பார்த்துருக்கியடா. கரையம் உள்ள இருக்குன்னு ஒருத்தனுக்கும் தெரியாது, ஆனால் வேலை மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கும். அரிச்சு அரிச்சு தின்னு தின்னு ஒரு கட்டத்தில் அந்த கதவை யாராலையும் காப்பாற்றவே முடியாதுடா. கதவை வாங்கி யார் வாங்கி ஆசையாக வச்சானோ அவனே தூக்கி குப்பையில் போடணும்டா. ஒன்று பேசுச்சு இல்லை ஒன்று ஃபோனில், அதான் கரையம். பிச்சுட்டிங்கண்ணே, இந்த அரசியல் ராஜதந்திரத்துக்கெலாம் நோபல் பரிசு தரமாட்டாங்கண்ணே. சேகரே படித்த பசங்கள்ல துடிப்பா இருக்கானுங்கடா. ஒரு ப்ரொஃபஸரு, ஒரு ரிப்போர்ட்டரு, நாலு ஸ்கூல் பசங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிப்பானலாம். நான் கஜானா சாவியை தூக்கி கையில் கொடுத்துட்டு எதிர்கட்சியில் உட்காந்து மணியாட்டணுமா. டே நாளா காமராஜர் போஸ்டர் மேலேயே என் போஸ்டரை ஒட்டி வட்டச்சேரலாம் ஆனவண்டா. இப்போ பாரு, என் பேர பசங்க சென்ட்ரல் மினிஸ்டரு அப்புறம் டிவி சேனல் ஆரம்பிச்சுட்டானுங்க. அதை விட்றா இந்த ருத்ரலாம் இப்ப முளைச்ச காலாண்டா நசிக்கிடலாம். உங்க வயசு என்ன, அனுபவம் என்ன, சும்மா வந்துருமானே. என்னோட ஒவ்வொரு நரமுடியும் ஒரு கதை சொல்லுண்டா. முதலமைச்சர் பதவின்றது ஒரு போதை, ஒரு வெறி. அந்த பதவிக்காக பக்கத்து விடையே பாயசம் குடிச்சிட்டு அடுத்த 10 நிமிஷத்துலேயே போட்டு தள்ளனாலும் யோசிக்காம செய்வாண்டா அந்த மணிமார. இப்போ பாரு, நீ கூட என் பின்னாடியே நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க, ரைட்டா? அந்த பதவி வேணும்னு வச்சுக்கோ, போட்டு தள்ளனாதான் வரும்னு வச்சுக்கோ, உடனே பாட்டுன்னு போட்டுருவேன். டேய் ஜோக்கு ஜோக்கு ஜோக்குடா. சேகரே, அன்றும் இன்றும் என்றும் என்னை விட்டா யாரா தமிழ்நாட்டுக்கு சீஎம் வர முடியும் சார்? அந்த மேல கதம்பூர்ல அவங்க ரெண்டு பேர்ல ஆதித்ய கரிகாலன் யார் கொன்னது அதை சொல்லுங்க. புரியுது சார், உங்ககிட்ட பாதி நாடி தான் இருக்கு, மீதி நாடியை வேற யார்கிட்டயாவது தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னீங்களே, கிடைச்சதா? அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. உத்தம சோழருக்கு அடுத்த மன்னர் ஆகணும்னு ஆசை, வந்தியத்தேவனுக்கு அருள்மொழி வர்மனை அடுத்த ராஜாவை பார்க்கணும்னு ஆசை. இவங்க ரெண்டு பேர்ல யாரு மாரவர்மனோட சேர்ந்தது, வேற யாராவது இன்வால்வ்டா? தெரியலையா? உங்களுக்கு வேற என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்ன, ப்ளீஸ். தேங்க்ஸ். வாட்ஸ் தி அப்டேட் ஓவியா? ருத்ரன், இப்பதான் மணிமாறன் ஆஃபீஸ் செக்ரட்டரி கிட்டேந்து கால் வந்தது. நம்ம நியூஸ்ல கேள்விப்பட்ட மாதிரி கூட்டணி வச்சுக்கிறதுல அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்களாம். அதனால நிபந்தனைகளை பத்தி பேசுறதுக்கு அவரே மேல்கதம்பூர் வரேன் அப்படின்னு சொன்னாராம். மேல்கதம்பூர் இங்க இருந்து ஒரு 31 கிலோமீட்டர்ஸ் தான்ப்பா. ஆமாண்டா, April 22 அன்னைக்கு அவருக்கு அங்க ஏதோ பார்ட்டி மீட்டிங் இருக்கு போல இருக்கு, அது முடிச்சுட்டு பேசுறேன்னாரு. மணிமாறன் கூட கூட்டணியா? அப்படியாவது நம்ம ஆட்சி அமைச்சுதான் ஆகணுமா? கரண்ட் சிச்சுவேஷன்ல நம்ம தனியா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. திஸ் இஸ் our only சான்ஸ் ருத்ரன். கோலிஷன் அமைச்சு நம்ம ஆட்சி பிடிக்கலாட்டி இவ்வளவு நாளா நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போயிடும். நீ கஷ்டப்பட்டது எங்கடா வேஸ்டா போச்சு? நீதான் ஹார்பர் எம்எல்ஏ வேட்டிய, என்னதான் எல்லாரும் கட்ட கட்டி கவுத்துட்டீங்க. ருத்ரன், அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லைன்னா என்ன? இப்போ கவர்னர் ஆட்சி வரப்போகுது, அப்புறம் 6 மாசத்துல ஃப்ரெஷ்ஷா எலெக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம மக்களை கான்பிடண்டா ஃபேஸ் பண்ணி தனியா ஜெயிச்சு தனியாவே ஆட்சி அமைக்கலாம். இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு பண்ணீர். உனக்கு இது சிகரம் ட்ரெஷரா இருந்தா இதெல்லாம் புரியும். We are rapidly exhausting all our resources. Simple as solren. NRIs illama sigaram illa. Without their support, forget about funding. So, adutha election manikka mudiyadhu. Rudran, manimaran sadharanamana aadu illa. Na solradhu, seri na solradhu kekka venam. Valluvar enna solradhunga endra yosichu paaru. Vinai valiyum, tan valiyum, maatran valiyum, thunai valiyum thooki cheyal. Udakki pidra theriyudhu. Thirukkol thanada.
பாருங்க, நம்மளோட ஸ்ட்ரென்த் மட்டும் யோசிச்சா போறாது, நம்ம ஆப்பனோட ஸ்ட்ரென்த் என்ன, அவன் கூட இருக்கிறவங்க ஸ்ட்ரென்த் என்ன, எல்லாரும் யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். இப்போ அடிச்சு பிடிச்சி ஆட்சி அமைக்கிறது முக்கியமா, இல்ல 6 மாசம் வெயிட் பண்ணி மக்கள் விரும்புற நல்ல ஆட்சி அமைக்கிறது முக்கியமா? யோசிப்பாரு. பன்னீர் சொல்றதும் எனக்கு கரெக்ட் தான் படுதுடா. கோலிஷன் இஸ் சிம்பிளி அகைன்ஸ்ட் ஆர் பிரின்சிபிள்ஸ். அப்படியே நம்ம கூட்டணின்னு போனாலும் இந்த மினிஸ்ட்ரி வேணும் அந்த மினிஸ்ட்ரி வேணும்னு ரொம்ப டிமாண்ட் பண்ணுவாங்க. வேணா எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம சும்மா போய் பேசிதான் பாப்போமேப்பா. உங்களுக்கு யாருக்குமே உடன்பாடு இல்லனா லெட் ராகவ் கோ ஃபர்ஸ்ட். நல்லதோ கெட்டதோ போய் தான் ஆகணும்னா நாங்க 3 பேரும் சேர்ந்து தான் போவோம். டேய், இந்த கோவலிஷன் வேணா யாருமே போனாங்கற, நீ 3 பேரும் போறங்கற, என்னடா? நான் இன்னும் முடிவெடுக்கல. வந்தியா? வந்தியா? நான் தான் அப்பவே வந்துட்டேனே. என்ன ஆச்சு உனக்கு? இட்ஸ் a very tricky situation டா. நான் யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னே தெரியல. டேய், யார நம்பிடா? நானும் நீ சிகரம் கட்சி ஆரம்பிச்சோம். இன்னைக்கு உனக்கு குழப்பமா இருந்தா என்கிட்ட சொல்லு, சிகரத்துக்கு சரியான முடிவை நான் எடுக்கிறேன். பன்னீர், ப்ளீஸ் டா. இதுதான் நம்ம எல்லாத்துக்குமே முதல் எலெக்ஷன். ஏன் இப்படி அவசரப்படுற? லெட்ஸ் ஃபர்ஸ்ட் திங்க் அண்ட் தென் மேக் எ டிசிஷன். நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. பன்னீர், கரெக்ட். ருத்ரன், கோயிலேஷன் பத்தி நீ என்ன நினைக்கிற? மேல் கதம்பூர் போறியா இல்லையா எல்லாத்து பத்தியும் நன்னா யோசிச்சு சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வா. ஓகே, நாங்க கிளம்புறோம். போலாமா ராகவா? ஷூர், பாத்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் ஓவியா. இன்னும் 10 நிமிஷம் இருந்தாங்கன்னா என் மண்டையே வெடிச்சிருக்கும். என்னடா ஆச்சு உனக்கு? வெளியில மீடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் நீ எப்போ டிசிஷன் எடுக்க போறேன்னு காத்துட்டு இருக்காங்க. நெகோசியேஷன்ஸ் தானே ருத்ரா, அதுக்கே நீ இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆற? என்னோட கன்ஃபியூஷன் நெகோசியேஷனை பத்தி இல்ல. பின்ன நீங்களாம் வரதுக்கு முன்னாடி நான் நாடி ஜோசியரோட பேசிட்டு இருந்தேன். ஆதித்ய கரிகாலன் இன்னும் எப்படி செத்தாங்கிற இன்ஃபர்மேஷனே கிடைக்கல. கமான்டா, இன்னுமா நீ அந்த ஜோசியர் சொன்ன கதையை நினைச்சிட்டு இருக்க? நானா யோசிக்கல ஓவியா, எல்லாம் அப்படியே நடந்துட்டு வருது. என்னடா உளற? ப்ளீஸ் ஃபர்கெட் இட் டா. ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, எவ்ரிதிங் இஸ் ரிபீட்டிங் இட்செல்ஃப். முதல்ல அந்த கனவு, காமெட், பல்லக்கு, அதுக்கப்புறம் ஆதித்ய கரிகாலம் கொல்லப்பட்ட இடம் மேல கதம்பூர், அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. இந்த மணிமாரம் கூப்பிட்டதும் அதே இடம் அதே நாள். நீயே இப்படி உன்ன சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையும் சந்தேகப்படுற. You are trying to connect the dots which don't exist at all. இது அப்படி இல்ல ஓவியா. அன்னைக்கும் எங்க அப்பா சுந்தர சோழன், உடம்பு சரியில்லை. இன்னைக்கு எங்க அப்பாக்கு பார்க்கின்சன்ஸ். அதுக்கப்புறம் இந்த ராகவ் பன்னீரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தா அப்படியே அந்த வந்தியரும் உத்தமரையும் பாக்குற மாதிரியே இருக்கு. டேய், நான் அவங்க நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் டா, அவங்கள கூடவா நீ சந்தேகப்படுவ? சந்தேகப்படாம அன்னைக்கு வந்தியன் சொன்ன அதே திருக்குறளை இன்னைக்கு பன்னீர் சொல்றான். அதுக்கப்புறம் சுதா மேம் பார்த்தல கோவில் வாசல்ல, அவங்களுக்கு ராகவ சீயமாக்கணும். ஓகே ருத்ரா, வெளியில உள்ள எல்லாருமே உன்ன கவுக்க தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. போதுமா, என்னையே விட்டுட்ட, என்னையும் சேர்த்துக்கோ இந்த சதியில. டோன்ட் பீ சில்லி ஓவியா, அப்ப நீ பிரெக்னன்ட். என்னடா சொல்ற? ஓகே ருத்ரா, நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல நீ சிஎம் ஆக போறவன். இவ்வளோ கன்ஃபியூஸ்டா இருந்தா எப்படிடா? மேம், மேம் மீடியா பிரீஃபிங்காக ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ருத்ரா, நான் இப்போ பிரீஃபிங் கிளம்பணும். கண்டதி யோசிச்சு மனசு போட்டு குழப்பிக்காத, அப்புறம் இதே பெரிய நியூஸ் ஆயிடும். ஓகே, எப்ப மேல் கதம்பூர் போறேன்னு சீக்கிரம் ஒரு டெசிஷன் எடு ப்ளீஸ். ஓகே, டேக் கேர். தேங்க்ஸ். வாயினில் ஓரமாயெறியும் கத்தி கண்ணின் இருபுறம் தெரியும். நடக்கும் நடையில் வருபவன் புரியும். ஊரே பார்த்து ஓரமாய் ஒதுங்கும். இது என்ன கடவுளே, புரியாது கடவுளே, வேறொடு சாயம் இந்த காடே தரையாகும்.
கண்ணில் தூங்கிடு, மறுகண்ணை திறந்திரு, ஓய்வாக படுப்பது அது கல்லறையில் கிடைப்பது. போகின்ற பாதைகள் பல பேரும் போனது, புதிதாக பிறந்திட நாம் புத்தர் இல்லை வழிவிடு. இது அழித்தல் வேலை, இந்த உலகின் தேவை, அதை நாங்கள் செய்தால் ஊர்தான் வணங்குமா. காற்றில் கனிகள் விழுந்திடும் வரைக்கும் காத்திருக்காதே, கல்லடி கிடைக்கும். சரியா 8:55 நீங்க மட்டும் காரை விட்டு இறங்கிருங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பிடுங்க. கிளம்பின உடனே நான் சொன்ன நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுங்க. சரியா 9 மணிக்கு குண்டு வெடிக்கும் தம்பி. நீங்க பண்ற கால் தான் திருவிழா கேட்ரிகர். அட சொல்றல்ல, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எங்க ஆளுங்க 4 பேர் நாளை மறுநாள் போயிட்டு சரண்டர் ஆயிடுவாங்க கோர்ட்ல. நான் சொல்றதை மட்டும் தைரியமா பண்ணுங்க, மற்ற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தம்பி நீங்க தான் தம்பி தமிழ்நாட்டோட அடுத்த சிஎம். ஹே கைஸ், ஐ ஹேவ் அன் ஐடியா. இந்த எலெக்ஷன் கேம்பெயின் முழுக்க நான் மணிமாறனை கண்டுபிடி திட்டிருக்கேன், கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். நம்ம அலையன்ஸ்க்கு ஒரு ஓகே சொன்னாலும் நான் சிஎம்மா இருக்கிறத அவர் விரும்பவே மாட்டார். அதனால ராகவ சிஎம் கேண்டிடேட்டை வச்சு ஒரு ப்ரொபோசல் கேட்டு பார்க்கலாமே. ராகவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு சாஃப்ட் இமேஜ் இருக்கு. முக்கியமாக அவன் மணிமாறனை பற்றி தப்பாக பேசினதே இல்லை. முடி கைஸ் திங்க். டே இதெல்லாம் இப்போ பேச வேண்டிய விஷயம் இல்லை. நாம் ஒன்றும் அலையன்ஸை இன்னைக்கே முடிவு பண்ண வேண்டியது இல்லையே. முதல்ல போய் பேசுவோம், அப்புறம் முடிவு பண்ணலாம். இப்போ போவோம். இருப்பண்ணீர், மேலே கடம்பூர் போகிறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குது. 9:30 தானே மீட்டிங், இப்போ 8:00. நீ என்ன நினைக்கிற ராகவ்? என்ன திடீர்னு இப்படி கேட்குற ருத்ரன்?
really don't know what to say. அதன பார்த்தேன். இவன் எனக்கு சுயமா ஒரு முடிவு எடுத்திருக்கான். அவங்க அம்மாவை கேட்கணும்மா. ஏய் பன்னீர், நீ எல்லை மீறி பேசிட்டு இருக்க. ஏய் எல்லை மீறி பேசலடா, எல்லை மீறி போயிட்டு இருக்கோம். இது சண்டை போடுற நேரம் இல்ல. ஃபோக்கஸ் கைஸ், இது மணிமாரம் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. அவர் கூட இன்னொருத்தரும் இருக்காங்க. அது நம்ம மறந்துடக்கூடாது. என்னது, இன்னொருத்தரா? ஆமா, அவர் மணிமாரம் கூட சேர்ந்து நம்மள கவுக்க எதனாச்சும் பிளான் பண்ணிருந்தா. யார சொல்ற நீ? அறிஞர் திராவிட கட்சி, they have 61 MLAs. அவங்க மணிமாரம் கூட சேர்ந்துட்டா அதுக்கு சான்ஸே இல்ல. They have least number of seats. They have spent all their money for this election. And on top of it, she already has a case to defend. They cannot form a stable government. Actually, we have the upper hand in this situation. நம்ம கரெக்டான முடிவெடுக்க வேண்டிய நேரம் இது. பன்னீர், கொஞ்சம் வண்டி நிறுத்த. எதுக்குடா, இன்னும் 8 கிலோமீட்டர்ல மேல கடம் முறை வந்துடும். இந்த பொட்ட காட்டுல இப்போ எதுக்கு நிறுத்தணும்? எதுவா இருந்தாலும் அங்க போய் பேசிக்கலாம். இல்லடா, அங்க போய் பேசுறதுக்கு முன்னாடி இங்கேயே ஒரு முடிவுக்கு வரணும். இன்னும் மீட்டிங்க்கு நிறைய நேரம் இருக்குல்லடா. ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போவோம். வண்டி நிறுத்துற. டே ராகவ், நான் யோசிச்சு தான் சொல்கிறேன், அடுத்த சிஎம் ஆறுது நீயாக தான் இருக்கணும். ஏன், உனக்கு அதில் ஆசை இல்லை? நோ ருத்ரன், யூ ஆர் த ஃபேஸ் ஆஃப் சிகரம். நீ தான் நம்ம பார்ட்டி லீடர். மணிமாறன் கிட்ட நான் வேணும் அதை பற்றி பேசவா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாமளில் ஒருத்தர் தான் மணிமாறனோட பேச போகிறோம். மணிமாறனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தெளிவாக திட்டத்தோடு தான் போகணும். இவ்வளோ நாளாக தெளிவாக தானே இருந்தோம், நீ தான் இப்போ கன்ஃபியூஸ் பண்ணுற. இன்ஃபேக்ட் போலிங் அன்னையிலிருந்தே நீ கன்ஃபியூஸ் தான் இருக்க பிரதுரன். முன்னாடி நான் கன்ஃபியூஸ்டாக தாண்டா இருந்தேன், இப்போ தெளிவாயிட்டேன். மணிமாறன் ஒரு பழுத்த அனுபவசாலி. அவ்வளோ ஈஸியாக அவர் அலையன்ஸுக்கெலாம் ஒத்துக்க மாட்டார். அவரே வழியே வந்து அலையன்ஸுக்கு ஒத்துக்கிட்டார்னா ஏதாவது சூழ்ச்சி இருக்கும். எதனாச்சும் நினச்சிருப்பார். சூழ்ச்சியா? மணிமாறனா? What are you talking about? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல ருத்ரன். புரியலையா? இல்ல பண்ணிரு. அவனுக்கு புரியலையாண்டா? புரியலையா? ஆனா உனக்கு புரிஞ்சிருக்கணுமே. என்ன பாக்குற? உன்னோட இளமை, அவரோட மணிமாறனோட அனுபவம் ஒன்னா சேர்ந்தா தமிழ்நாட்டை அமக்கலமா ஆண்டுலாமே. என்னடா பாக்குற? அந்த போனை கொஞ்சம் எடு. இது இல்ல, தாய்வான்ல இருந்து வந்ததா சொன்னாங்களே அத. உனக்கு எப்படி இன்னுமா புரியல? நீயும் மணிமாறனும் பேசினது எல்லாம் ரெக்கார்டா இருக்கு. எப்படியா? முட்டா பசங்களா? எந்த ஊர்ல இருந்து போன் வந்தா? என்னடா, நீங்க பேசுற பேச்செல்லாம் மாதவனோட ஏர்வாய்ஸ் நெட்வொர்க் தானே? என்னமா நடிச்சடா பன்னீர். சிவாஜியே தோத்துட்டா இருப்போம். எங்க கிட்ட எல்லாம் மக்கள் கொள்கை கட்சின்னு பேசிட்டு கடைசியில் எங்களையே நம்ம சிகரம் ஆரம்பிக்கும் போது என்னெல்லாம் கனவு கண்டோம்? எப்படி மனசு வந்தது உனக்கு? நம்ம சிகரமா? சிகரம் என்னோட கட்சிடா, என்னோட சிந்தனையில உதிச்ச குழந்தை. அது எப்படி எல்லாம் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீங்க எல்லாம் பிளான் பண்ணி என்ன மொத்தமா உரங்கட்டிட்டீங்கல்ல. ஹார்பர்ல நான் உழைச்சேன், இவன் ஜெயிச்சான். சிகரத்தை நான் விதைச்ச பலனை நீ அனுபவிக்கிறல்ல. இதோ இந்த அலையன்ஸ் முடிஞ்சதுன்னா நீ சிஎம், இவர் மினிஸ்டர். அப்ப நான் ஆபீஸ் பாயா? ஏய், அப்படி உனக்கு எனக்கு என்னடா வித்தியாசம்? இப்ப பேசினியே, அதான் வித்தியாசம். இந்த நாடு முன்னேறலே நான் கவலைப்பட்டேன், இந்த ருத்ரம் முன்னேறிட்டான்னு நீ கவலைப்பட்ட. அந்த மணிமாறன் கூட சேர்ந்தாவது நாட்டை காப்பாத்தணும்னு நான் நினைச்சேன். அதே மணிமாறன் கூட சேர்ந்து என்ன தடுக்கணும்னு நீ நினைச்ச? யாரா மணிமாறன் கூட சேர்ந்தா? எல்லாம் நீ சொல்லி கொடுத்த அரசியல் படம் தான். இட்ஸ் எ சிம்பிள் கேம் ஆஃப் டிவிஷன் அண்ட் டைவர்ஷன். உங்க ரெண்டு பேரை கொன்னுட்டு பழைய மணிமாறன் மேல போட்டு என்னோட சிகரத்தை ஏன் விருப்பப்படி நடத்த வேண்டா? அதுக்கு நீ உயிரோட இருந்தா தானடா. ஏய் பன்னீர், அசையாத, சுடுறேன். நீ அசையாட்டியும் நான் சுடத்தாண்டா போறேன். எல்லாம் நீ சொல்லி கொடுத்ததுதான். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செல்லும்.
என்ன காரியம் பண்ணிட்ட ருத்ரன்? அவசரப்பட்டுட்டியே, என்ன பண்றது? இரு அம்மாக்கு கால். அவசரப்படாத, பதட்டப்படாத, என்ன கொஞ்சம் யோசிக்க விடு. சரி ஒண்ணு பண்ணலாம், அந்த கொலப்பழியை நான் ஏத்துக்கிறேன். மணிமாறனை தடுக்க அந்த போன் ரெக்கார்டிங் போதும். நான் முன்னவே சொன்ன மாதிரி நீயே சீஎம் ஆயிடுறா. கட்சியை பார்த்துக்கோ, நாட்டை பார்த்துக்கோ. சிகரம் மூலமா 40 கிராமத்தில் கொண்டு வந்த மாற்றத்தை தமிழ்நாடு முழுக்க கொண்டு வா. நீ சீஎம் ஆனா இதெல்லாம் செய்வியாடா? ருத்ரன் சொல்லுடா. ஆர் யூ சீரியஸ்? சொல்லு ஓவியா. நான் நினைச்சபடிதான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அது 9 மணிக்கு தானே, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. இன்னும் ஒரே காரியம்தான் பாக்கி. சுதாமா எப்படி இருக்காங்க? அம்மாக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் பன்னீர் ராகவ் ரெண்டு பேரையும் கொண்டது மணிமாறன் தான். என்னடா பாக்குற, உங்க அம்மா இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. கேக்குற விதத்துல கேட்டோம், எல்லா உண்மையை வெளியில சொல்லிட்டாங்க. அது எப்படி ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலா? அம்மாவும் பையனுமா சேர்ந்து எங்களெல்லாம் ஏமாத்திட்டேங்களா? நீ எல்லாம் சீயமானா நாட்டுக்கு நல்லதா பண்ண போற? கூறுபட்டு வித்துற மாட்டா? நீ அவசரப்படாத, பதறப்படாத. அடச்சி, வெளிநாட்டுல இருந்து படிச்சுட்டு வந்தாலும் ஒரு சராசரி அரசியல்வாதியா மாறிட்டடா? மாறலாம் இல்லடா, முதல்ல இருந்தே நான் அப்படிதான். இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக $5 மில்லியன் செலவு பண்ணிருக்கோம். அதெல்லாம் நீயா கொடுத்த? எல்லாம் நாங்க போராட்டினது. இதெல்லாம் எதுக்கு? இந்த கட்சியை நேஷனலைஸ் பார்ட்டி ஆக்கணும். கட்சி இந்தியா ஃபுல்லா நம்ம அப்படி கால் பதிக்கணும். கட்சியை பெருசா கொண்டு போகணும். இதுக்கெல்லாம் மணி காசு வேணும்டா. நல்ல காரணத்துக்காக பணம் கொள்ளையடிக்கிற நீ, நாளைக்கு பணம் கொள்ளையடிக்கிறதுக்காக நல்ல காரணத்தை தேடித்தாண்ட போவ. உனக்கு பணம் தான் முக்கியம்னா வெளிநாட்டுல இருந்திருக்கலாமே, எதுக்கட எங்களை வந்து கொள்ளையடிக்கிற? ஏ, நம்ம என்ன மக்கள் கிட்ட இருந்தா கொள்ளையடிச்சோம், அந்த மணிமாறன் கிட்ட இருந்தானே, அவன் எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பான்? அவன் சுறாமீன் மாதிரிடா. இறைய பார்த்ததும் கண்ணை மூடிட்டு வேட்டையாடுற மிருகண்டா சுறா. அதே இறைய குறி வச்சதும் கண்ணுமைக்காத வேட்டையாடுற மிருகண்டா புலி. நான் புலிடா, நாட்டுக்கு நல்லது பண்ணணும். அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் ஹே ருத்ரா, என்னடி கொண்டு ஈஸியா தப்பிக்க முடியும்? உன்ன மாதிரி திருடங்கிட்டே இருந்து நாட்டை காப்பாத்த தெரிஞ்ச எனக்கு என்ன காப்பாத்திக்க தெரியும்டா? பன்னீரோ என்னத்தான் அழிக்க வந்தான் ருத்ரா? உன்னை விட்டா நாட்டையே அழிச்சிருவேன். மேல கதம்பூரில் நடந்த குண்டுவெடிப்பில் பன்னீர் மற்றும் ராகவ் உயிரிழந்தனர். வேணாம், ருத்ரன் பலத்த காயத்துடன் உயிர் தப்பினார். இதுதான்டா நாளைக்கு தலைப்புச் செய்தி. யுகங்கள் பல உருண்டோடினாலும்
கலாச்சாரம் அறிவியல் பல மாற்றங்களை கண்டாலும், உடலளவில் மிருகத்திலிருந்து மனிதனாக நாம் வளர்ந்தாலும், பொன் பொருள் புகழ் போன்ற மாயைகளில் சிக்கி பலர் உள்ளத்தளவில் இன்னும் மிருகமாகவே இருக்கின்றனர். எளியவனை வலியவன் ஆளும் உலகமாக இது மாறியது. உலகின் சமநிலை தவறியது. இதை மாற்றிட, சமுதாய சமநீதியை நிலைநாட்டிட, ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு தலைவன் உருவெடுப்பான். வில்லிலிருந்து புறப்படும் அம்பை போன்று ஒரே குறிக்கோளை நோக்கி பயணிக்கும் அந்த கர்மவீரன் குறுக்கே எவர் முளைத்தாலும் துளைத்தெறிந்து இலக்கை அடைவான். கயவர்களை மட்டுமல்ல, காலத்தையும் வெல்வான். நான் நம்பியவர்களை கொன்றேன். என்னை நம்பியவர்களுக்காக உண்மையை மறைத்தேன். அந்த நம்பிக்கையை மெய்ப்பிக்க நச்சரவங்களை அழிப்பது கொலையல்ல, சம்ஹாரம். விழுந்த இரண்டு தலைகள் நாட்டின் வளர்ச்சிக்கான விதைகள். உங்களை வென்று துரோகி என காட்ட வேண்டிய நான் ஒன்று தியாகியாக்கிவிட்டேன் என்று மாற்றி எழுதப்பட்ட இந்த சரித்திரம் என்றும் ஒரு சிதம்பர ரகசியமாகவே இருக்கும். ருத்ரன் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராகவும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க விருப்பு வெறுப்புகளை விளக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். நாடகம் பிடிச்சிருந்ததா? சரியா கேக்கலங்க. Thank you so much. சில நான் நேட்டிவ் தமிழ் ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறதுனால என்னால முடிஞ்ச அளவுக்கு I'm going to speak in English. சிதம்பர ரகசியம். The concept is from the dream. It's a dream that came to our dance director Akshaya. It was fortunate enough that she remembered the dream next day. This happened in May 2014, 13 months after, with 100 plus volunteers cast in front of the screen, behind the screen, and hundreds of hard working hours. We were finally able to stage this play in front of you and hope you all liked it. It cannot be coincidental that this also happens to be the 1000th birth anniversary of the great Chola king Rajaraja Cholan. We believe we were destined to make this play and bring this in front of you also in another monumental year for Indus Creations. This is our 10th successful year. Thank you so much for all the support. It takes a lot of energy. The only reason we keep coming back is for all the appreciation we get from you.
thank you so much. And you all know that Indus Creations always partners with charity. Every one hour for play is a fundraising for one or other charity. At this point, we have raised almost 1 crore rupees for different charities in the last 10 years. This year, our charity partner is Aid. A lot of money, almost most of the contribution from the ticket prices goes to our grand production. So we really encourage you to see if you can further contribute something to Aid. They have some very useful and very productive projects happening all over India. And thank you in advance. I would like to call out our sponsors really quickly. Tent Kota, Spice Route, Vasundhara Fashions, Lakshmi Raman Chandra Professional Realtors. And I have a kind request. We got one more show at 7 o'clock. We would really like you to not share any spoilers in social media. If you already did, please, please, please delete that post. We would like the audience of the 7 p.m. show to have the exact same experience that you went through, and I hope you're going to do that. Thank you. Okay, before I introduce the team to you, I have to extend a big thanks to all the partners, spouses, children, partners, and for allowing the dads, moms, sons, their boyfriend, girlfriend, sons, daughters to spend countless hours for this play. We understand this is a big sacrifice, and actually we believe we're going to give them back to you tomorrow. With that, I would like to have the projector up. I'm going to introduce you to the team that was behind this play, Chidambara Ragasiyam. Can I have the projector up? அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க விருப்பு விருப்புகளை விளக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையான இதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். Thank you so much. To stage a play like that, like this, we need a support of so many people, what we call as crew. The crew consists of media, production, ticketing, marketing, sales, sets, makeup, costume, props, sounds, lights, food, transport, childcare, ushering, and much, much more. The first two rows you are seeing here are the people who brought the 10th century Chidambaram right in front of your eyes. Introducing to you the crew of Chidambara Ragasiyam. Thank you so much, crew. Thank you for all the hard work. Indus Creations always wanted to do a drama that involves some dance. Fortunate enough, this year we happened to find the best possible dancers in the entire US, maybe the world. And we were able to partner with them and bring you the best choreography you've probably seen around. With that, I would like to introduce you to the most potential, the best dancers and choreographers of Chidambara Ragasiyam. Thank you so much. And of course, the guys that stood in front of the screen and acted, the most talented people of Chidambara Ragasiyam, the cast of Chidambara Ragasiyam. I'd like to call some special folks who require some more special attention. I would like to call upon Ram Gopal onto the stage. Ram Gopal is the original composer. You would not believe, the play went for 2.5 hours. There were 90 minutes of original score. Everything you heard behind the scene was composed by our own Ilayaraja. I'd like to call upon Sri Ram, the media director for this play. You probably noticed for the very first time, we had projections, which was part of the play. It added some more greater value. Thank you, Sri Raman, for your whole crew. This entire play was possible because we sold out all the tickets a week before. And for that, I would like to bring upon Gautam, the ticketing and the marketing director.
We have about 100 to 150 people on wait list, and that's all because of the good work Gautam did, and of course all because of the support you guys have extended to us. With that, we come to the final part of this introduction. We have four pillars who made this show possible. For that, I would like to bring upon Akshaya. She is the dreamer. We attribute her the original story. This was her dream where the play started. She is the choreographer and also the dancer. One of the best you're going to see around this place. Thank you, Akshaya. The mastermind that brought the 10th century Chidambaram right in front of you. Like to call upon Kavita, the sets and the aesthetic designer. Kavita is the sets and the aesthetic designer. She managed such a big crew, did a great job. Thank you, Kavita. Thank you. Like to bring upon the superstar for the day, the director, Vivek Ilangovan. Countless hard hours, he had to manage so many different people. The cast you saw in front of the screen might have been well behaved, but trust me, they're really hard to tame. And this is the master who tamed the cast. Thank you, Vivek. Thank you so much. Indus has been coming year after year after year with a successful play. It takes a lot of energy, and we wouldn't come back without this one person who also happens to be the producer for this play, Diga Shekaran. Diga Shekaran is the producer for the play, mastermind, and his contribution will go on forever, Indus veteran for 10 years. Thank you so much, everybody. Thank you for being here and listening to us patiently. We have a Facebook page. Please go ahead and like us on the Facebook page. Provide your valuable feedback. And of course, one final ask. A lot of people you see in Indus today were volunteers who joined us the last year, the previous year. If any of you were impressed with the departments I read, if you want to be a cast, if you want to be part of sales, marketing, whatever you want to be, please come and contact us via Facebook. We love to have volunteers. We would like to have more people here than there, but of course, we will appreciate people there as well. Thank you so much, and thank you for coming again. This is our Indus Creations. Thank you.